அகட சக்கர விண்மணியாவுகை வீழ சக்கரம் வெப்பதம் போற்றுவாம் உச்சியின் மகுடமின் பொழிதரனு தலினோடை வச்சிரமரப்பினொற்றை மணிகொள்கின் புரி வயங்க மெச்சரிக்கவை தூங்க விளமாமும் கொண்டுற்ற கச்சியின் வீழ சக்கர தளபதிக்கன்பு செய்வாம் முவிரு முகங்கள் போற்றி முகம்புலிகளை போற்றி துதிக்கின்றோல் போற்றி காட்சி மாவடி வைந்த மலரடி போற்றி நான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி இந்திரராகி பார் மேலின் முற்றி நிது மேவிம் சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில்ல உணர்தங்கள் அடல் கடன் முறிந்த சவேல் கந்தவள் புராணம் தன்னை காதலி போதுவோரே வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க புறவிலாதுயிகள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நெற்றவம் வேள்வி நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிற்றம்பலம். மிஸ்ஸஸ் கணபதி பிள்ளை அம்மா, ஐயா அறிவிச்சதும்படி நீங்க 130 தொடங்குங்க. நான் நினைக்கிறேன் 130 போன முறையும் படிச்சினாங்க, அதுக்காக தான் நான் திருப்பி போட்டுக்கிறேன் நினைக்கிறேன். 130 ஆரம்பிக்கணும். இது முதல் ஆரம்பிக்க முந்தைய ஒரு இரண்டு வசனம் சொல்லலாம் யோசிக்கிறேன். இந்த கடந்த மாதம் நடந்த அந்த படனத்தின் போது நாங்க என்ன என்ன நடந்ததுன்னு சொன்னால், முருகப்பெருமான் தினைப்புனத்தில் வள்ளியம் வள்ளியம்மையை வந்து சந்திச்சு அதற்கு பிறகு அவரை தாரண்ட தன்னை காட்டி கொடுத்து அவரோடு சேர்ந்து அதற்கு பிறகு அவரை வள்ளியம்மையாரை தினைப்புனத்துக்கு போகுமாறு சொல்லிவிட்டு நீங்கினார். நீங்கினதன் பின்பு வள்ளியம்மையாரும் அவருடைய தோழிப்பண்ணோடு சினப்புணத்தில் இருக்கும் போது திரும்பவும் போகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தோழிப்பண்ணுக்கு அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் இவர் வேறு வீட்டு வடிவத்தில் போறார் அந்த அந்த நேரத்துல. அப்போதுதான் இப்போ அது அதை தொடர்ந்து இந்த பாடல் 130 வருது. சரியம்மா, திருச்சிற்றம்பலம் ஐயர் வேட்டை வந்துடுவதும் தினைப்புணத்தமர்ந்து தையல் காத்துடுகின்றதும் சரதமோ பறவையையும் வேட்டுவர் கோலமே போன்றன இருவர் மையல் தன்னையும் உரைத்திடும் என மதித்தாள். ஐயர் வேட்டை வந்துடுவதும் ஐயர் வந்துட்டையாட வந்துடுவதும் தினைப்புனத்தமர்ந்து தையல் காத்துடுகின்றதும் சரதமோ தினைப்புனத்தின் கண்ணே இருந்து இந்த தலைவியாகியவளினாகியார் காத்துடுகின்றதன்மையும் உண்மையாகுமோ உண்மையாகாது. பறவையையும் வேட்டுவர் கோலமே போன்ற இருவரையும் நோக்கினால் பறவைகளை எய்யும் வேடரை போன்று ஒருவரை ஒருவர் குறியால் நோக்கி நிற்கின்றனர் இருவர் மையல் தன்னை இவர்களுடைய காதலை இவருடைய கண்களையே சொல்லி நிற்கின்றன என மட்டிட்டு கொண்டாள் அந்த தோழி பெண்ணானவள். மனத்தில் இங்கி வையுன்னியே துணவியும் மட்டை புணத்தில் வீட்டிருந்தனள் அன்னதோர் பொழுதில் சினத்திடுங்கரி எய்தனமன் என்ற சேவகன் போய் கனத்தை நேர்த்திரு தரு கூந்தராய் கேளன கும்பலரும் மனத்தில் இங்கி வையுன்னியே துணவியும் தனது மனதிலே தோழிய தோழி பெண்ணானவள் இங்கு பெற்ற நினைந்து மட்டை புனத்திலேகி வைத்திருந்தனள் மத்திய தனது தினப்புணத்தின் கண்ணே சென்று வீட்டிருந்தாள் அன்னதோர் பொழுது
பிரேக் டவுன் பிறகு அன்னதோர் பொழுதில் சினத்திடுங் கரியை தனமன்ற சேவகன் போய் அந்த சமயத்தின் கண்ணே கோபத்துடன் வந்த மதையானே ஏதோம் என்று கூறி வந்த வெச்சேவர்கள் சேவல் படிவு கொண்டவராய முருகப்பெருமான் அவ்விடத்தே போய் கனத்தை நேர்தர கூந்தலாய் கேளன கலரும் அத்தோழியை நோக்கி மகத்தி ஒத்த கரிய கூந்தலுடையவரே கேட்பாய் என்று கூறுவார் உற்ற கேளிரும் நீங்களே தமியன உமக்கு பெற்றதாயுள பொருளெலாம் தருவன் நும்பணிகள் முற்று நாடியே புரிகுவன் முனிவு கொள்ளாது சற்று நீரருள் செய்திடும் என்ற நந்தலைவன் உற்ற கேளிரும் நீங்களே தமியனுக்கு பெண்ணே எனக்கு உறுதுணையான சுற்றம் நீங்கள் தான் உமக்கு பெற்றதாயுள பொருளெலாம் தருவன் உமக்கு உலகில் பெற்றதாயுள்ள பொருள்கள் யாதும் வேண்டுமோ அதனை தருவேன் நும் பணிகள் முட்டு நாடியே புரிகுவன் உமது பணி விடைகள் யாது யாது எவ்வளவோ அவ்வளவே முழுவதை நாடி நான் செய்வேன் முனிவு கொள்ளாது சற்று நீரருள் செய்திடும் என்ற நந்தலைவன் என்னீது கோபம் கொள்ளாது சற்றே நீரம் பார்க்க அனைக்கிரகம் செய்திடுவீராக என்றார்கும் பெருமானாய குறும்பும் பெருமான் அண்ணல் கூறிய திகுளைத் தேர்ந்திடுதலும் ஐயர் என்ன மீது கொள் எம் பெருங்கிழக்கி தோருளுக்கை மண்ணின் நாட்டவோ வந்தது மறவர் தம் பேதை பெண்ணை ஆதரித்திடுவிரோ இடுவரோ பெரியவர் என்றாள் அண்ணல் கூறிய திகுளை சேர்ந்திடுதலும் மிருகப்பெருமான் இவ்வாறு கூறியதை தோழி பெண்ணானவன் தேர்தலும் தேர்தலும் அறிதலும் ஐயர் மே எண்ணமீது கொள் அமையரே உமது எண்ணம் இதுவா பெருங்கிழக்கிதோருளுக்கை எம்முடைய இந்த பெரிய வேடர் குலத்துக்கு ஓர் பழி சொல்லை மண்ணின் நாட்டவோ வந்தது இந்த பூமியின் கண்ணே நாட்டவோ இறங்கி வந்தது மறவர் தம் பேதை பெண்ணை பேடுவருடைய பேத பெண்ணை ஆதரித்திடுவரோ பெரியவர் என்றாள் காரணம் கொண்டு மாதரிக்க முடியுமோ பெரியோராயிருக்கின்றவர் என்றார் சீதரன் தரும் அமிர்தினையினர்கள் செய்த மாதவந்தனை பெண்ணின கரசை மற்றனுக்கு காதல் நல்கிய நல்லருள் புரிந்த காரிகையை பேதை என்பதே பேதமை என்ற நன்பெரியோன் சீதரம் தரும் அமிர்தினை அவ்வாறாய் அந்த சமயத்திலே தோழியை எம்பெருமான் நோக்கி நீ என்ன சொன்னாய் லக்ஷ்மி நாயராய விஷ்ணு விஷ்ணுமூர்த்தி பெற்றவளாய் அமிதம் போன்றவளை செய்த மாதவந்தனை இந்த வேடர் குலத்தில் வாழுகின்ற மக்கள் செய்து கொண்ட பெருந்தவத்தின் உருவமானவளை பெண்ணினுக்கரசை பெண்களுக்கெல்லாம் தலைவியை மற்றனுக்கு காதல் நல்கியே இதுவன்று எமக்கு காதலை தந்து என்பால் நல்கி அது அனுக்கிரகம் செய்து நல்லருள் புரிந்த காரிகையை இந்த அனுக்கிரகத்தை செய்த இந்த தலைவியை பேதை என்பதே பேதமை என்ற நன்பெரியோன் பேத பெண் என்று சொல்லுவதே உனது பேதமே காண்பிப்பது என்றான் பெரியவராய ஆறுமுகப்பெருமான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கணேசன் ஐயா
அடுத்த அஞ்சு பாடல்களையும் ஆனந்தன் ஐயா அதுக்குரிய பொருளை சொல்லுவார். அனிஷா ஐயா நீங்க மியூட்ல இருப்பீங்க. கணேசன் ஐயா நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ண சொல்லி போடுறேன், அவர் எடுக்கிறார் இல்ல பண்ணிட்டார், வீடியோ போடுறாரு இல்ல. நாங்கள் கடைசியில இருக்கிறவரை முன்னு கொண்டு வருவோம். தங்கவேல் ஐயாவை படிக்க சொல்லுவோம். தங்கவேல் ஐயா நீங்கள் 135 இருந்து படிங்க. என்றம் கோனுரை செய்தலும் மடமகள் இங்கன் குன்றம் காவலர் வருவர் அவர் மிக கொடியோர் ஒன்றும் தீர்கிலர் காண்பரேலும் உயிர் ஒறுப்பார் நின்றிங்காவதென் போமென நெறிப்படுத்துரைத்தாள். என்றம் கோனுரை செய்தலும் திருச்சிற்றம்பலம் என்று எம் கோன் உரை செய்தலும் என்று ஏதாவது முன்னைய பாடலில் கூறியவாறு சீதரம் தரும் அமிர்தினை ஏதாவது விஷ்ணு பெருமானால் அகல அருளப்பட்ட அமிர்தம் போன்ற வரை வேடுவர்கள் செய்த மாதவத்தினால் பெரிய தவப்பயனினாலே அவர்களால் வளர்க்கப்படுகின்றவர் வள்ளி அம்மையாரை பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்றவரை எமக்கு அவள் மேல் காதல் உண்டாக்கி அந்த மோகம் தீரும்படியான நல்லொருள் புரிகின்ற அந்த வள்ளி நாச்சியாரை பேரை என்பதே பேரை என்பது சென்று சொல்லுவதே ஒரு பேரமையான செயலாகும் என்று எம் கோன்னுரை எம்முடைய சுப்பிரமணிய பெருமானவர் கூறுதலும் திருமாய் மலர்ந்தருளுதலும் மடமகள் இயற்கையாகவே பேதமை கொண்டிருப்பவன்றாகிய அந்த பாங்கி அங்கே நிற்கின்ற அந்த தோழியானவள் இங்கன் குன்றம் காவலர் வருகுவர் இங்கே இந்த குன்றத்தை காத்து நிற்கின்றவர்களாக வேடுவர்கள் தலைவர்கள் வருவார்கள். அவர் மிக கொடியோர் அவர்கள் மிகுந்த கொடிய செயல்களை செய்ய வல்லவர்கள் ஒன்றும் தேர்கிலர் அவர்கள் எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகின்ற அறிவு அற்றவர்கள் காண்பரேலும் உயிர் ஒறுப்பார் எம்மை இங்கே இருப்பதை ஒன்றாக இருப்பதை காண்பாராகிலும் உயிர்களை எம்மை அளிப்பார்கள். நின்றிங்காவதென்போமெனிப்படுத்துரைவிடத்திலே நின்று ஆகப்போவது எருவுமில்லை இவ்விடத்தை விற்று நீங்கள் போக வேண்டும் என்று அங்கே நின்ற அந்த தோழியானவள் சுப்பிரமணிய பெருமானிடம் எடுத்துரைப்பாள். தோட்டின் மீது செல்விழியினாய் தோகையோடு என்னை கூட்டிடாயெனில் கிழிதனில் ராங்கவள் கோலம் தீட்டி மாமடலேறி நும்மூர் தெருவதனில் ஓட்டுவேன் இது நாளையான் செய்வதென்றுரைத்தான். தோட்டின் மீது செல்வெளியினாய் தோட்டின் மீது செல்வெளியினாய்
பெண்களின் பெண்களுக்குரிய அலங்காரங்கள் அதாவது இவர்களுடைய அங்க லட்சணங்களை கூறும் பொழுது இந்த சாமுத்திரிக லட்சணங்கள் இந்த கண்கள் நீண்ட கண்களாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அது அது ஒரு உவமையாக கூறுவார்கள். கண்கள் நீண்டிருக்கிற அழகு அந்த நீண்டிருக்கின்ற கண்கள் அந்த காதுகளுக்கு மேலே வருகின்ற பொழுது அதன் கீழே காதுகளிலே தொங்குகின்ற தோடுகள் அந்த கண்களிலே இருந்து வருவது போல அமையும். அதாவது இந்த இந்த காது கண் காது இடையிலே வரும் பொழுது முன்னாலே பார்க்கும் பொழுது அந்த தோடுகள் கண்களிலே இருந்து வருவது போல அமையும். அதை வந்து தோட்டின் மீது செல்வழியினாய் இது வேற வேற பல பாடல்களிலும் இந்த உவமை கூறப்படுகிறது. அவ்வாறு நீண்ட கண்களுடைய அவ்வாறு நீண்ட கண்களை அழகான கண்களை உடைய தோழியே தோகையோடு என்னை கூட்டிடாயெனில் அழகிய தோகை மயில் போல் இருக்கின்ற அந்த வள்ளி அம்மையாரோடு என்னை நீ சேர்த்து வைக்க விடில் கிழிதனில்லாங்கவன் கோலம் தீட்டி ஒரு திரைச்சீலை கிளி என்பது திரைச்சீலை ஒரு திரைச்சீலையிலே அந்த வள்ளி அம்மையாருடைய வடிவத்தினை வரைந்து மாமடலேறினும் ஊர் தெருவதனில் ஓட்டுவேன் மாமடல் நெறி பனை மடல் இல்ல மெடை மடல் என்பது பனை மட்டைகள் பனை மட்டைகளை குறிக்கும் மடல் நாங்கள் மடல்னு சொல்றோம் நாங்கள் ஊர்ல பனை மடல் என்று சொல்றாங்க மாமடல் ஏறி அதாவது இந்த மடல் ஏறுதல் என்பது அந்த பாட்டு முடிஞ்ச விளக்கம் சொல்றேன் அந்த மடல் பனை மடல்களால் செய்யப்பட்ட ஒரு மா ஒரு குதிரையிலே ஏறி நீங்கள் உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற தெரு ஒன்றிலே நான் அதனை ஓட்டுவேன் இது நாளை யான் செய்வதென்றுரைத்தான் இந்த செய்கையை நான் நாளையே செய்வேன் என்று சுப்பிரமணிய பெருமானவர் எடுத்து குருவர் ஆயினர் மடல் ஏறுன்ற அந்த இது ஒரு வாழ்க்கை பழைய வாழ்க்கை முறையை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த முற்காலத்திலே காதலிலே இந்த அதாவது ஈடுபட்ட ஆண்கள் பெண் அந்த பெண் வந்து அந்த காதலை ஏற்றுக்கொள்ள கொண்டாலும் இல்லை சில இடங்களிலே அவர்களுடைய தந்தையார் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த மடல் ஏறுகின்ற என்கின்ற ஒரு செய்கையை செய்திருக்கின்றார்கள். இது இந்த சங்ககால பாடல்களிலும் பல இடங்களில் வந்திருக்கிறது. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் காமத்து பாடலே சொல்லியிருக்கிறார் மடல் ஏறுதல். அதாவது இந்த மடல் பனை மட்டைகளால் செய்யப்பட்ட அந்த ஒரு குதிரையை செய்து அந்த குதிரையிலே அந்த தலைவன் ஏறி அந்த குதிரைக்கு நாலு இந்த உருளைகளை பூட்டி அதை உருளக்கூடிய மாதிரி செய்து அதிலே அவர் அந்த தலைவன் ஏறி உடம்பிலே சாம்பலை பூசிக்கொண்டு அந்த குதிரைக்கு இந்த இருக்கம்புள்ளு மாலை போன்றவற்றை அணிந்து அவற்றை அங்கே அந்த ஊர் வழியாக இழுத்து அந்த திரை ஒரு திரைச்சிலையிலே அந்த பெண்ணுடைய படத்தையும் கீறி வரைந்து அதை எடுத்துக்கொண்டு ஊர் வழியாக செல்வார்கள். அதை பார்த்து அந்த ஊரில் இருக்கும் பெரியவர்கள் அதனை பார்த்து அதை அதை அங்கே இப்போ சிறுவர்கள் இழுத்து செல்லும் பொழுது அதை அங்கே இருக்கின்ற பெரியவர்கள் பார்த்து பெற்றோருடன் படைத்து அந்த பெண்ணுடன் சேர்த்து வைப்பார்கள் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. அது அவ்வாறான ஒரு வாழ்க்கை முறை அமைந்திருக்கின்றது. அதை கூறுவதாக மாமடல் ஏறினும் மூர்த்தெருவதனில் ஒட்டுவேன் இதனாலே யான் செய்வேன் அவ்வாறான ஒரு செயலை நான் செய்வேன் என்று சுப்பிரமணிய பெருமானவர் கூறுகிறார். நன்றி. ஆதிதன் மொழி துணைவி கேட்டு அஞ்சி ஐயர்க்கு நீதி அன்று தன் பனை மடல் ஏறுதல் நீர் இம்மாத தருச்சூழலில் மறைந்திரும் மற்றன் காதல் மங்கையை தருவனன்று இனல் கடிதின் ஆதிதன் மொழி துணைவி கேட்டு அஞ்சி ஐயர்க்கு ஆரியம் பாவிக்கின்ற வார்த்தை இப்பொழுது சுப்பிரமணிய பெருமானை கூற வேண்டும். இவ்வாறான மடல் ஏறுகின்றேன் என்கின்ற ஒரு செய்கையை அதாவது ஒரு மானிடர்களுக்குரிய ஒரு செய்கையை சுப்பிரமணியர் கூறுகிறார். ஆனால் அவர் அவ்வாறு பெருமை பெற்றவர் என்பதை காட்டுவதற்கு அவ்வாறான ஒரு பெருமையான நிலைமையிலே இருக்கின்ற முருகப்பெருமான் இவ்வாறான ஒரு செய்கையை கூறுகிறார் என்பதை காட்டுவதற்கு ஆதி அதாவது ஆதிகந்தம் இல்லாமல் இருப்பவன் அவ்வாறானவன் இவ்வாறு கூறிய கூறுகிறானே என்பதை ஆதி தொன்மொழி துணைவி கேட்டு அத ஆதிமந்தமும் இல்லாத முருகப்பெருமான் தன் கூறிய அந்த திருவார்த்தைகளை அங்கே இருந்த அந்த தோழியான பாங்கியானவள் கேட்டு
அஞ்சி அதை கேட்டு அச்சமுற்று நீதி அன்று தன்பனை மடலேறுதல் ஏற்க நீதி என்று நீங்கள் முருகப்பெருமானே, நீங்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செய்கை அல்ல இவ்வாறு இந்த பனை மடல் ஏறுகின்ற என்று சொல்லுகின்ற செயலானது. நீர் இம்மாத வித்தருச்சூழலில் மறைந்திரும் நீங்கள் இங்கே இந்த மாதவி, அதாவது மாதவி என்பது இந்த குறுக்கத்தி வந்த வசந்த மல்லிப்பூ என்று சொல்லுவோம் நாங்கள், ஒரு வெள்ளை மஞ்சளாக இருக்கின்ற பூக்கள். அவ்வாறு இந்த பூக்கள் இருக்கின்ற மரவி பூக்கள் இருக்கின்ற இந்த சோலையிலே நீங்கள் மறைந்திருப்பீர்களாக. மற்றின் காதல் மங்கையை தருவனன்று கடிதின் மறைந்திரும் மற்றின் காதல் மங்கையை இங்கே நீங்கள் மறைந்திருப்பீர்களாக. நான் விரைவாக உங்களுடைய காதல் மங்கையை அழைத்து இங்கே வருவேன் என்று கூறி செல்வாராயினார். தன் பனை என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறார். இந்த நீதி என்று தன் பனை மடல் நேறுதல், தன் தனிந்த அதாவது குளிர்ச்சியான பனை. இந்த பனை ஒரு ஒரு சொல்லில பல பொருட்களை கூறுகிறார். ஒரு ரெண்டு சொல்லில ரெண்டு எடுத்து சொல்லுண்டு தன் பனை. அதாவது பனை என்பது ஒரு மிகவும் குளிர்ச்சியான பொருட்களை தருவதான ஒரு மரம். பனம் கற்கண்டு பதநீர் நுங்கு, அந்த நுங்கு நுங்குக்களை இருக்கிற அந்த 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 நாங்கள் இருக்கின்ற அந்த பழம் மிகவும் சொல்ற வறட்சியான இடங்களிலே நீர் நீரை தனக்குள்ளே தேக்கி வைத்திருக்கிறது. நான் அந்த உடம்புக்கு தேவையான நீரை அதைக்குள்ளே தேக்கி வைத்திருக்கின்றது. அது அவ்வாறான குளிர்மையான ஒரு மரம் பனை மரம் என்பதை குறிப்பிடுவதற்கு ஒரு தன்பனை என்ற ஒரு இரண்டெழுத்து தமிழ் சொல்லிலே அந்த மரத்தின் பெருமையை கூறுகிறார். அந்த தமிழில் இருக்கிற தமிழ் செய்யுளியல் இந்த பெருமையை காட்டுவதற்கு மிகவும் அருமையான இடம் அது. அதாவது நீங்கள் இவ்வாறு கூறி இந்த மடலேறுதல் என்று நான் முதல் சொன்ன மாதிரி அந்த மடலேறுவேன் என்று சொல்லி நாயகர் நாயகியை பயமுறுத்துவராகவும் சில இடங்களிலே சங்ககால இலக்கியங்களில் வந்திருக்கிறார். அவ்வாறு சொல்லி நாங்கள் செய்கின்ற பொழுது சில நேரங்களிலே பெண் மனம் மாறி அல்லது தந்தைய பெற்றோர் மனம் மாறி அதை தடுத்து நிறுத்துவராக அமைகின்றது. அது மாதிரியான ஒரு செயலைத்தான் இங்கே இங்கே பாங்கி இந்த தோழி செய்கின்றார். நீங்கள் அதை செய்ய வேண்டாம், நான் அதற்கு முன்பாக வழிநாட்சியரை இங்கே அழைத்து வருவேன் என்று கூறி செல்லுகின்றார். நன்றி. அங்க வெள்ளையில் அக அக மகிழ்ச்சியாய் எங்கள் தம்பிரான் இனி தின்னகியே மங்குள் வந்து கண் வளரும் மாதவி பொங்கல் தன்னடை புக்கு வைகினான். அங்க எல்லையில் அக மகிழ்ச்சியாய் அவ்வாறாக அந்த தோழி கூறி செல்லுதலும் அக மனதிலே மிகவும் மகிழ்ச்சியுற்றவராகி எங்கள் தம்பிரான் இனி தின்னகியே எங்கள் பெருமானாகிய சுப்பிரமணிய கடவுள் அவர் இனிதாக அங்கே அந்த சோலையிலே ஏகி மங்குள் வந்து கண் வளரும் இரவு மந்தரும் தன்கண் தன்னுடைய இதழ்களை குவித்து தூங்குவது போன்று பாவனை செய்வதாகிய மாதவி பொங்கர் அந்த மாதவி பூக்கள் இருக்கின்ற சோலையினிடத்திலே மாதவி பொங்கர் தன்னுடைய புக்கு வைகினான் அந்த சோலையின் நிறத்திலே சேர்ந்து இருந்தார். பொன்னெனத்தினை புனத்தி பாங்கி போய் வள்ளி தன் பதம் வணங்கி மானவே பிள்ளை காதலும் பிறவும் சொப்பியே உள்ளம் தேற்றியே ஒரு படுத்தினாள். பொன்னெனத்தினை புனத்திற்பாங்கி போய் விரைவாக அங்கே வள்ளியம்மையார் இருக்கின்ற திணைப்புணத்திற்கு தோழியானவர் சென்று வள்ளிதன் பதம் வணங்கி வள்ளியம்மையாருடைய திருப்பாதங்களினை வணங்கி மானவே பிள்ளை காதலும் பெருமையுடைய வேட்படையை தந்திருக்கிறங்களில் அங்கிருக்கின்றவராகிய முருகப்பெருமானுடைய காதலினையும் பிறவும் செப்பியே
இவ்வாறாக அவர் மடல் ஏறுவார் என்று நாளை மடல் ஏறுவேன் என்று கூறியிருக்கின்றதாகிய அந்த செய்தியையும் அங்கே வள்ளியம்மையாருக்கு எடுத்துரைத்து உள்ளம் தேற்றியே அவளுடைய மனதினை தேற்றி பொருப்படுத்தினாள். அவரை மனநிலையை தயார்படுத்தினார் அந்த தோழியானவர். செம்பலம் இளைய மங்கை இகுளையேனலின் விளை தரும் பூனல் விளை தரும் பூனம் மெல்ல நீங்கியே அளவில் மஞ்சள் அகவும் மாதவி குளிர் போதும் பரித் கொண்டு போயினாள். இளைய மங்கையை இகுளை இளைய மங்கையாகிய அந்த வள்ளியம்மை இளைய பருவத்திலே இருக்கின்ற அந்த வள்ளியம்மையாரை அந்த தோழியானவள் இகுளை என்பது தோழி அந்த தோழியானவள் ஏனலின் விளை தரும் புனம் மெல்ல நீங்கியே அந்த திணைப்புணத்திலே விளைச்சல் விளை தருகின்ற அந்த திணைப்புணத்தை விட்டு மெதுவாக அழைத்து சென்று அளவில் மஞ்சள் அகவும் எண்ணற்றதாகிய மயில்கள் ஒளி எழுப்பி ஆடுகின்ற மாதவி குளிர் பொதும் பறிக்கொண்டு போயினான். குளிர்மையான அந்த மாதவி பூக்கள் நிறைந்த சோலையினுள்ளே அங்கே முருகப்பெருமான் இருக்கின்றார் அந்த சோலையினுள்ளே அழைத்து செல்வராயினார். பற்றின் மிக்கதோர் பாவை இவ்வரை சுற்றியகி நீ சூடும் கோடல்கள் குற்று வந்து நின் குளத்கு நல்குவன் நிற்றீண்டன நிறுவி போயினாள். பற்றின் மிக்கதோர் பாவை அன்பு மிகுந்தவராகிய பாவையே வள்ளியம்மையாரே இவ்வரை சுற்றியகி இந்த மலையினை நான் சுற்றி சென்று நீ சூடுங்கோடல்கள் குற்று வந்து நீங்கள் சூட்டிக் கொள்வதற்குரிய கோடல் என்கின்ற வெண்காந்தல் மலர்களை கார்த்திகை பூ என்று சொல்றோம். முருகனுக்கு மிகவும் விருப்பமான மலர்கள் கோடல் மலர்கள் கார்த்திகை பூ மலர்கள். ஆறு இதழ்களை கொண்டு அந்த சிவப்பும் மஞ்சளுமாக இருக்கின்ற மலர்கள் அந்த அந்த மலர்களை அந்த மலையிலே இருந்து நான் கொய்து வந்து நின் குலத்கு நல்குவன் நின் கூந்தலிலே அணிந்து கொள்ளும்படியாக தருவேன் நிற்றி ஈண்டன நிறுவி போயினான். அதுவரை நீ இங்கேயே நிற்பீராக என்று அந்த இடத்திலே நிறுத்தி வைத்து தோழியானவள் சென்றாள். கொற்றொடி குலை தன் குறிப்பினால் வகை சாற்றினல் அகன்றிட தையல் நிற்றலும் ஆற்றவும் மகிழ் சிறந்தாருமாமுகன் தோற்றினன் எதிர்ந்தனன் தொன்மை போலவே கொற்றொடிகுளை கொற்றொடி அவ்வாறான அந்த கோல்மலை என்கின்ற அந்த அழகிய வளைகளை அணிந்த தோழியானவள் தன் குறிப்பினால் வகை சாற்றினல் அகன்றிட இவ்வாறு ஒரு குறிப்பாக கூறி அந்த இடத்தை விட்டு சென்றிடலும் தையல் நிற்றலும் அங்கே பள்ளி நாச்சியாரானவர் தனிமையாக நின்ற நிலையிலே ஆற்றவும் மகள் சிறந்தாறு மாமுகன் ஆறு திருமுகங்களுடைய முருகப்பெருமானவன் மிகவும் மகிழ்ச்சியுற்று தோற்றினன் எதிர்ந்தனன் தொன்மை போலவே அந்த இடத்திலே மீண்டும் தோற்றம் தோன்றி வள்ளியம்மையாருக்கு முன்பாக வந்தார் முன்பு வந்தது போலவே வடுத்துணை நிகர் விழி வள்ளி எம்பிரான் அடித்துணை வணங்க வணங்கலும் அவளையங்கையால் எடுத்தனன் புள்ளினன் இன்பமெய்தினான் சுடத்தொடி கேட்டியன்றிதனை சொல்லினான் வடுத்துணை நிகர் விழி வள்ளி
வடுத்துணை நிகர் விழிவல்லிங்க திரும்பவும் அந்த கண்ணுக்குரிய ஒரு உவமையை கூறுகிறார். வடுத்துணை மாங்காயை நடுவாள வெட்டினால் அந்த நடுவாள வெட்டும் பொழுது அந்த அரைப்பாகம் எப்படி இருக்குமோ அவ்வாறு கண்கள் அமைய வேண்டும் என்று ஒரு கண்களுக்குரிய லட்சணம் கூறுவார்கள். அதற்குரிய உவமையாக வடுத்துணை வடுத்துணை இவ்வாறான அழகிய கண்களை உடைய வள்ளி நாச்சியாரே எம்பிரான் அடித்துணை வணங்கலும் வந்தங்கே தோன்றிய எதிர்ந்து வந்த முரு சுப்பிரமணிய கடவுளினுடைய பாதிருப்பாதங்களை வணங்குதலும் அவளையங்கையால் எடுத்தனன் அவளை தன்னுடைய வள்ளினாச்சியாரை தனது திருக்கரங்களால் எடுத்து புள்ளினன் இன்பமெய்தினா அழிவி புணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார் சுடத்தொடி கேட்டி என்றிதனை சொல்லினான் தொடி கேட்டி என்று ஒளி வீசுகின்ற வளையல்களை அணிந்திருப்பவளே நீரனை கேட்பாயாக என்று பின்வருமாறு திருமாய் மலர்ந்தருளினார் குந்தையும் பிறரும் வந்துன்னை நாடுவர் செந்தினை விளை புனஞ்சேவல் போற்றிட பைந்தோடி அனங்கொடுபடதி நாளையாம் வந்திடுவோமென மறைந்து போயினான் உந்தையும் பிறரும் வந்துன்னை நாடுவர் உன்னுடைய தந்தையும் மற்றவர்கள் வேடுவர்களும் உன்னை வந்து இங்கே சேர்வார்கள் செந்தினை பிழையும் புனல் சேவல் போற்றிட செம்மையாகிய இந்த திணை விளைகின்ற புணத்தை காவல் செய்ய பைந்தொடி அனங்கொடு படர்தி பசுமையான வளையல்களை அணிந்திருக்கின்ற உனது தோழியோடு நீ செல்வாய் நாளையாம் வந்திடுவோம் என மறைந்து போயினா நாளை நான் மீண்டும் இங்கே வந்து உன்னை காண்பேன் என்று கூறி சுப்பிரமணிய கடவுளானவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து நீங்கினார். திருச்சிதம்பலம் திருச்சிதம்பலம் போந்த பின் இறங்கிய பொதும்பர் நீங்கியே ஏந்திளை வருதலும் இகுளை நேர்கொடு காந்தளின் மலர் சில காட்டி அன்னவள் கூந்தலிற் சூடியே கொடு சென்றகினாள். ஆனந்தனையா ஆனந்தையா நீங்கள் தான் அடுத்த இரண்டு பத்து பாடலுக்கும் பொருளுக்கு சொல்லுவோம். ஓந்தபின் இறங்கிய பொதும்பர் நீங்கியே இவ்வாறாக முருகப்பெருமான் சுப்பிரமணிய பெருமானவர் சென்றதன் பின்னாக அந்த பொதும்பரந்த சோழியை விட்டு நீங்கி ஏந்திளை வருதலும் ஏந்திளை வருதலும் அங்கே வந்து வள்ளினாச்சியாரானவர் வருதலும் இகுளை நேர்கொடு காந்தளின் மலர் சில காட்டி அந்த தோழியானவர் காந்தல் அந்த கொண்டு வந்த காந்தல் மலர்களை சிலதை காட்டி அன்னவள் கூந்தலிச் சூடியே கொடு சென்றகினாள். அது கூந்தலிலே அணிந்து கொண்டு அவளை அழித்து செல்வாராயினார். இவ்வகை வழிபடும் இகுளை தன்னொடு நைவளமே என நவிலும் தீஞ்சொலாள் கொய்வரு தினைப்புனம் குறுகி போற்றியே அவ்விடை இருந்தனல் அகம் புலர்ந்துளாள். இவ்வகை வழிபடும் இகுளை தன்னொடு இவ்வாறு தன்னை வழிபடுகின்ற பாங்கியோடு நைவளமே என நவிலும் தீஞ்சொலாள். யாழ் இசை போன்றதாகிய சொல்லப்படுகின்ற இனிமையான சொற்களையுடைய வள்ளியம்மையாரானவர் கொய்வர் திணைப்புணம் குறுகி போற்றியே இவ்வாறு அந்த திணைப்புணத்தினை சென்று அடைந்து அவ்விடை இருந்தனள் அகம் புலர்ந்துளாள். அதனை காத்து கொண்டு அந்த இடத்திலே அகம் புணர்ந்து மன அவர் சுப்பிரமணிய பெருமான் தன்னை விட்டு நீங்கி விட்டார் என்று மன வாட்டமுள்ளவராய் அவ்விடத்திலே இருப்பாராயினார். வளந்தரு புலந்தனில் வள்ளி நாயகி தளர்ந்த நல் இருத்தலும் தலையளித்திடும் இளந்தினையின் குரல் ஈன்றி முற்றியே
விளைந்தன குறவர்கள் விரைந்து கூடினார். வளம் தரு புனந்த நில் இவ்வாறாக வளம் மிகுந்தனாகிய அந்த திணை புனத்தினிலே வள்ளினாகி வள்ளி நாயகி தளர்ந்த நள்ளிருந்தலும் வள்ளி நாச்சியாரானவர் மனம் பாடி என் விடத்திலே இருத்தலும் தலையளித்திடும் இளந்தினையின் குரல் இன்று முற்றியே முதன்மையாகப்பட்டதாகிய எளிய திணைப்பயிர்கள் நல்ல கதிர்களை இன்று முற்றி விளைந்ததாகிய அந்த திணைப்புணத்திலே விளைந்தன குறவர்கள் விரைந்து கூடினார். அங்கே அந்த கதிர்கள் முற்றி விளைந்தது. அந்த நேரத்திலே குறவர்கள் வேடுவர்களானவர்கள் அந்த இடத்திலே விரைவாக வந்து சேர்வார்களாயினர். குன்றவாணர்கள் யாவரும் கொடிச்சியை நோக்கி துன்றும் மேனல்கள் விளைந்தன கனிகளும் சொற்ற இன்று காரிது போற்றியே வருந்தினை இனி நீ சென்றிடம் உன் சிறு குடிக்கென உரை செய்தார். குன்றவாணர்கள் யாவரும் கொடிச்சியை நோக்கி அவ்வாறு அங்கு வந்த அந்த வேட்டுவர்கள் யாவரும் வள்ளியம்மையாரை பார்த்து துன்றும் ஏனல்கள் விளைந்தன. இங்கே நெருங்கி இருந்தாகிய இந்த திணை பயிர்கள் ஆனவை நன்றாக விளைந்திருக்கின்றன. கனிகளும் சொற்ற கனிகளும் காய்த்து அந்த மங்கை மரங்களிலே இருக்கின்ற கனிகளும் காய்த்திருக்கின்றன. இன்று காரிது போற்றியே வருந்தினை இன்று இவ்வளவு காலமும் இந்த திணைப்புணத்தினை காவல் காய்த்து நீ வருத்தப்பட்டு இருக்கின்ற இனி நீ சென்றிடம் இனி இவ்விடத்தை விட்டு நீ செல்லலாம். உன் சிறு குடிக்கு என உரை செய்தார். உன்னுடைய சிறிய குடில் உன்னுடைய சிற்றூருக்கு நீ செல்வாயா செல்ல முடிய செல்லலாம் என்று அந்த வேடுவர்கள் வள்ளியம்மையாருக்கு கூறுகிறார்கள். குறவர் இவ்வகை சொற்றன செவிப்புலம் கொண்டாங்கு எறியும் வேல்படு புன்னிடை எரி நுழைந்தென்ன மறுகு முளைத்தள்ளலாகியே மற்றவன் நீங்கி சிறுகுடில் நல்லி குளையும் தானுமாய்ச் சென்றாள். குறவர் இவ்வகை சொற்றன இவ்வாறாக அந்த வேடுவர்கள் கூறியதை செவிப்புலம் கொண்டாங்கு தன்னுடைய திருச்செவிகளிலே கேட்டுக்கொண்டு வராகிய வள்ளியம்மையாரானவர் எரியும் வேல்படு புன்னிடை எரி நுழைந்தென்ன எரி வேல் பாஞ்சு வாய்ந்து இருக்கின்ற அந்த புண்ணிலே நெருப்பு பட்டது போன்றதாகிய துன்பத்தை அடைந்து அதாவது முருக சுப்பிரமணிய பெருமான் அந்த இடத்தை விட்டு நீங்கிவிட்டார். இவர் ஏற்கனவே வாடியிருக்கின்றார். அவ்வாறு வாடியிருக்கின்ற பொழுது திணைப்புணத்தை விட்டு நீங்கள் செல்லுங்கள் சிற்றூருக்கு, அதாவது நாளை வருவேன் முருக என்று சொல்லி சுப்பிரமணிய பெருமான் சென்றிருக்கின்றார். ஆனால் இங்கே அவரை மீண்டும் அவனுடைய சிற்றூருக்கு செல்லலாம், இங்கே திணைப்புணம் எல்லாம் வடிவாக காய்த்திருக்கின்றது என்று சொல்லி அந்த குறவர்கள் கூறும் பொழுது செறியும் வேல்படும் புண்ணிடை எறி நுழைத்தென்ன வரான வேல் நினால் பட்ட புண்ணிடையிலே நெருப்புப்பட்டது போன்றதாகிய வருத்தமுற்று மறுகமுள்ளத்தலாகியே மிகவும் மருந்துகின்ற உள்ளம் உடையவளாக மற்றவன் நீங்கி அந்த திணைப்புணத்தை விட்டு நீங்கி சிறு குடி குடிக்கு நல்ல குளையும் தானுமாய்ச் சென்றாள். நல் இகுளையும் தானுமாய்ச் சென்றாள் தன்னுடைய சிற்றூருக்கு தன்னுடைய பாங்கி தோழியுடன் சேர்ந்து செல்லுவாள் ஆயினாள். திருச்சிற்றம்பலம் தங்கராஜா ஐயா மானினங்கள் மயில்களை கிளியை மான் புறவை ஏனை உள்ளவை தங்களையே நோக்கியே யாங்கள் போன செய்கையை புகழுதிர் புங்கவர்க்கென்ன தான் இறங்கியே போயினள் ஒரு தினைத்தலவி. மானினங்களை மயில்களை மான்களை அவ்வாறு அவர் செல்லுகின்ற பொழுது அந்த செல்லும் வழியிலே மானினங்களை அங்கே செல்லுகின்ற மான்களையும் மயில்களையும் கிளியை
கிளி கிளி கிளிகளையும் பெருமையுடைய புறாக்களையும் உள்ளவை தங்களை நோக்கியே மெத்தைய பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாவற்றினையும் பார்த்து யாங்கள் போன செய்கையை புகழுதிர் புங்குவர்க்கென்ன நாங்கள் இந்த இடத்தை விட்டு சென்ற செயலினை நீங்கள் எமது தலைவராகிய முருகப்பெருமானுக்கு கூறுவீர்கள் நாளை வருவார் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். அவர் வரும்பொழுது அவருக்கு அந்த தான் இங்கே விட்டு சென்று விட்டேன் என்ற செய்தியை யார் கூறுவார்கள் என்று மனம் பிறந்தி தானேரோ தெரியாமல் தான் அவரை விட்டு சென்று விட்டேன் என்று நினைப்பாரோ என்று மனம் பிறந்தி எல்லா பறவைகள் மிருகங்களிடமும் இவ்வாறு கூறுகிறார். போன செய்கையை நீங்கள் அவருக்கு எடுத்து கூறுவீர்கள் என்று தான் இறங்கியே போயினால் ஒரு தனி தலைவி மனம் இறங்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர் செல்லுவார் ஆயினார். பூவை அன்னதோறு மொழி இளையாள் சிறுகுடி புகுந்து கோவில் வைப்பினர் குறுகியே கொள்கை வீராகி பாவை உண்கடல் காடலல் பண்டு போல் மடவார் ஏவர் தம்முடும் பேசுதல் புலம்பி வீற்றிருந்தாள் பூவை தன்னொடும் மொழியினாள் பூவை பூவன பூ என்பது இந்த நாகனவாய் பறவையை கூறுவது பூவை என்ன ஒரு மொழியினால் நாகனவாய்ப்பவ என் மொழியை போன்ற நிகத்தனாகிய மொழியினை உடையவனாகிய வள்ளியம்மையார் சிறுகுடிப்புகுந்து தன்னுடைய சிற்றூரில் சென்று தன்னுடைய இல்லத்தினை அடைந்து கோயில் வைப்பினு குறுகியே அந்த அந்த இல்லத்தினை அடைந்து சேர்ந்து இருந்து கொள்கை வேறாகி அந்த 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 அங்கே தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறாக அந்த அந்த இல்லத்துக்குரிய எண்ணங்கள் இல்லாமல் வேறு எண்ணங்களை எண்ணிக்கொண்டு பாவையோடும் விளையாட்டோடும் அங்கே ஈடுபடாதவள்ளாக பண்டு போல் மடவார் ஏவர் தம்முடும் அங்கே முன்பு போல தன்னுடைய உற்றாரோடு சேர்ந்து இல்லாமல் பேசல் புலம்பி வீற்றிருந்தாள் பேசாமல் தன்னுடைய மனம் பெருந்தி புலம்பி அங்கே இருப்பார் ஐயினர். மற்ற எல்லையில் செவிலியும் அன்னையும் மகளை உற்று நோக்கியே மேனி வேறாகி உனக்கு குற்றம் வந்தவார் என்னென்ன கூற சித்தம் எய்தியே அன்னவள் தன்னை சிரித்தார். மற்றவர் எல்லையில் செவிலியும் அன்னையும் அவ்வாறான வேளையிலே அவரை வளர்த்தராகிய செவிலித்தாயும் அவருடைய தாயாகிய கொடிச்சியும் மகளை உற்று நோக்கியே தன்னுடைய மகளின் அவ்வாறு இருக்கின்ற அந்த நிலைமையினை உற்று பார்த்து மேனிவராகியதுனக்கு மேனி அதாவது உன்னுடைய உடல் நிலைமை மாறியிருக்கின்றது உன்னுடைய மனவும் உடலும் ஒன்று இல்லாமல் இருக்கின்றது அந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று வந்த வார் என்று கூறி இவ்வாறாக நிரந்தருக்குரிய காரணம் என்ன என்று அவரை வற்புறுத்தி கேட்டலும் செற்றமெய்தியே அன்னவள் தன்னை சிரித்தார். சேற்றமெய்தி கோபம் அடைந்து அவ்வம் அவர்கள் அவ்வம்மையாரை இல்லின்கள் சிரித்தார்கள். ஓவியம் அணைய நீரால் உடம்படி தடங்கையோனை மேவினால் பிரிதலாலே மெய்வரிந்துள்ளம் வெம்பி ஆவியதில்லாதென்ன அவசமாய் அங்கன் வீழ பாபர் எடுத்த புள்ளி கருவர உற்று சூழ்ந்தார். ஓவியம் அணைய நீரால் ஓ சித்திரப்பாவை போன்ற நிகர்ந்த தன்மையுடைய வள்ளியம்மையினார் உடம்பிடி தடங்கையோனை மேவினல் பிரிதலாலே உடம்பிடி தடங்கையோனை வேலை உடம்பிடித்தராகிய அந்த வேட்படையினை தன்னுடைய திருக்கரத்திலே தாங்கி இருக்கின்றவராகிய சுப்பிரமணிய பெருமானாய் கூடி மேவி என் பிரிதலாலே கூடி பின் பிரிந்து இருத்தலினாலே
மெய்பெருந்துள்ளும் வைபி தன்னுடைய மெய்வெருந்தி மனம் வெம்புதல்லுற்று ஆவியதில்லால் என்ன தன்னுடைய உடலிலே ஆவி இல்லாறு அந்த உடல் மட்டும் அங்கே இருப்பது போன்ற நிலையிலே அவசமாய் அங்கன் வீழ அவ்வாறான நிலையிலே அங்கு இருந்து அவர் வீழவும் பாவையை எடுத்து புள்ளியும் அங்கே சூழ்ந்திருந்த வேட்டு பெண் வேட்டுவ பெண்களானவர்கள் அவரை எடுத்து தழுவி புள்ளி தழுவி அவரை சூழ்ந்து கொண்டார்கள். உறங்குமாறும் இறைவனும் கழலுமாறும் கூர்கோள் கண் பணிக்குமாறும் குணங்கள் வேறாயமாறும் பீர்களுமாறும் நோக்கி பெண்ணினை புறங்கிட்டார் சூர்கோளான் தீண்டு என்றார் சூர்பக சுற்ற தூரர் பேர்கள் உறங்குமாறும் நேர்கள் மெய் நுடங்கு மாறும் இவ்வாறு அழகான அந்த மெய் அந்த உடலை கொண்டனாகிய வள்ளியம்மையார் துவழுவதின் தன்மையினையும் இறைவனை கழலுமாறும் இறைவனை கழலுமாறும் கைவளல்கள் எல்லாம் கழலுகின்ற தன்மையினையும் கூர்கோள் கண் பணிக்குமாறும் கூர்மையான அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருவதினையும் குணங்கள் வேறையாக வாரும் அவருடைய முன்பு அங்கே இருக்கும் பொழுது இருந்த குணங்கள் இல்லாமல் இப்பொழுது வேறு குணங்களிலே இருப்பதினையும் மாறும் நோக்கி அச்சம் கொள்ளும் தங்களை மனமும் உடலும் ஒன்றாக இல்லாததால் வெளியிலே என்ன நடப்பது தெரியாமல் எல்லாவற்றையும் பார்த்து அச்சம் கொள்ளும் அந்த அச்சம் கொள்ளுகின்ற நிலைமையினை இருக்கின்ற நினையும் பார்த்து பெண்ணினை சூழ்கொளா பெண்ணை பெண்ணினை பிறங்கச்சாரச் சூர்கோளால் பெண்ணை மலைச்சார்பில் உள்ள தெய்வம் தீண்டியது உள்ளது என்று தீண்டிச்சென்றார் சூர்பகை தொட்ட தூரார் சூர்பகை சூரன் உடைய பகையாகிய சுப்பிரமணிய பெருமான் சூர்பகை தொட்டதுகிறார் சூரனுடைய பகைவனாகிய சூரனை வரைத்த முருகப்பெருமானவர் அவரை அவர் அந்த வள்ளியம்மையாரை வந்து அவரை தழுவிக்கொண்டதை தெரிந்து இல்லாத வேடுவர்கள் அவருக்கு இங்கே மலைச்சார்பிலே வேறு ஏதோ தீண்டிவிட்டது என்று எண்ணிக்கொண்டார்கள். செயலை நோக்கி முந்தையின் முதியாளோடு முருகனை முறவிக்கூவி வெந்திரல் வேலிய நாட்கு வரி அயர் வித்தார் அன்றே தந்தையும் குறவர் தாமும் தமர்களும் பிறரும் சிந்தையுள் ஆயர்வு கொண்டு தெரிவைதன் செயலை நோக்கி முந்தையின் முதியாளோடு முருகனை முறையில் கூவி வெந்திரல் வேலினார்க்கு வெறியர் விச்சாரன்றே தந்தையும் குறவர் தாமும் திருச்சிற்றம்பலம் பிதாவாகிய நம்பியரசனும் வேடுவர்களும் தமர்களும் பிறரும் சுற்றத்தவர்களாகிய வேடுவர்களும் பிறரும் சரிந்து கூடி சிந்தையுள் அயர்வு கொண்டு மனத்திலே அயற்சி கொண்டு தெரிவைதன் செயலை நோக்கி வள்ளி நாயகியாரின் நுடங்கியிருக்கும் தன்மையை பார்த்து முந்தையின் முதியாளோடு தொன்று தொட்டு வருகின்ற சம்பிரதாய முறையாளாகிய முதியாளாகிய தேவராட்டியோடு முருகனை முறையில் கோவே பெரியாட்டாளனாகிய தேவராளனாயும் முறைப்படி அழைத்து வென்றல் வேலினார்க்கு
வெய்ய வலிமை படைத்த வேற்படைய உடைய சுப்பிரமணிய பெருமானுக்கு விட்டார் அன்றே திருச்சிற்றம்பலம் பெரியாட்டுதல் என்னும் விழாவை அந்த இடத்திலே பள்ளி நாயியாரின் பொருட்டாக அந்த விழாவை செய்வித்தார்கள்ன்ற காலை வேலன் வந்து தோன்றி பிறிதொரு திறமும் அன்று ஆய்பைவளை தமியனாகி உரை தரு புனத்துள் கொட்டோம் உளம் மகள் சிறப்பு நேரு குறை இது நீங்கும் என்றே குமரவள் குறிப்பிச் சொட்டான் பெரியயர்கின்ற காலை திருச்சிற்றம்பலம் வெறியாட்டுதலை செய்கின்ற சமயத்தில் வேலன் மேல் வந்து தோன்றி வெறியாட்டுவான் மீது ஆவசித்து வந்து சுப்பிரமணிய பெருமான் பிரிதொரு திறமும் என்றால் இந்த பெண்ணினது வேறுபாடு வேறொரு காரணத்தினாலும் எய்தியதன்று என்று திருவாய் குறிப்பில் சொல்லி பெய்வளை தமியழாகி இப்பெண்ணானவள் தனித்து இருந்தவளாயி உரைதரு புனத்தில் தொட்டாம் இருத்தலை செய்த தினப்புனத்தின் கண்ணே இப்பெண்ணையாம் உளமகள் சிறப்பு நேரு யாம் உள்ளம்மகளும் வண்ணமாக சிறப்பான காரியங்களை செய்தால் குறை இது நீங்கும் என்றே குமரவள் குறிப்பிச்சொட்டான் சுப்பிரமணிய பெருமான் இக்குறை நீங்குமன்று குறிப்பு பொருள் தோன்ற திருவாய் மலர்ந்தருளினார்ப்பொடு நெடுவேல் அண்ணல் கூறிய கல்ன மூலம் நெறிப்பட வருதலோடும் நேருளை அவசம் நீங்கே முறைப்பட எழுந்து வைக முருகனை முன்னியாங்கே சிறப்பினை நேர்ந்தும் செவிலித்தாய் பராவல் செய்தாள் குறிப்பொடு நெடுவேல் அண்ணல் கூறிய திருச்சிற்றம்பலம் நடிய வேற்படையுடைய சுப்பிரமணிய பெருமான் குறிப்பான் கூறிய வார்த்தைகளை கண்ண மூல நெறிப்பட வருதலோடும் பள்ளி நாகியாரின் செவிப்பொறியின் மூலத்திலே வலிவின்றி வந்து சேர்ந்த மாத்திரத்திலே நேரிழை அவசம் நீங்கே அவ்வள்ளி நாயகியார் அவச நிலை நீங்கி முறைப்பட எழுந்து வைக எழுகின்ற முறையாலே எழுந்திருக்க முருகனை முன்னியாங்கே சிறப்பினை நேர்ந்தும் என்று முருகக்கடவுளை தியானித்து அப்பொழுதே சிறப்பான விஷேட பூசைகளை செய்வோம் என்று சங்கற்பித்து தாய் பராவல் செய்தாள் வள்ளினாகியாரின் நிலையினை கண்ட
வளர்ப்பு தாயானவள் தெய்வம் பராயினாள். மனையிடை அம்மை வைக வனசரர் முதிர்ந்த சௌமீத்தினையினை அறிந்து கொண்டு சிறுகுடில் அதனில் சென்றார் இணையது நோக்கி செவ்வாள் இருவியம் புனத்தில் பூக்கு புனை இளை தன்னை காணான் புலம்பியே திரிதலுற்றான். மனை இடை அம்மை வைக இவ்வாற்றால் வள்ளினாகியார் இல்லத்தின் கண்ணே இருப்பு செய்ய வனசரர் முதிர்ந்த சுவீத்தினை வேடுவர்கள் விளைவுகள் முற்று பெற்ற பருவத்தினையுடைய தினக்கதிர்களை அறிந்து கொண்டு சிறுகுடியதனில் சென்றார் கொய்து கொண்டு தமது சிற்றூரை அடைவார்கள் ஆயினார்கள். இணையது நோக்கி செவ்வாள் சுப்பிரமணிய பெருமான் அந்த இவ்வியல்புகளை எல்லாம் நோக்கி இருவியம் புனத்தில் பூக்கு தமது ஆட்கொண்டருளும் ஆடலை தொடர்ந்து செய்வாராய் தினை தாள்களை உடைய வெறுமைப்பட்ட தினைப்புனத்தின்கள் சென்று புனை இணை புனை இழை தன்னை காணான் புலம்பியே திருச்சிற்றம்பலம் புனைந்த ஆபரணத்தை உடைய வள்ளி நாயாரை காணாராய் தனிமையுற்று சுப்பிரமணிய பெருமான் புலம்பியே திரிவாராயினார். கணந்தனை வினவும் மஞ்சை கணந்தனை வினவும் ஏன புனந்தனை வினவும் அம்மின் கோவையை வினவும் கிள்ளை இனந்தனை வினவும் யானை இரலையை வினவும் கண்காவனந்தனை வினவும் மற்றை வரைகளை வினவுமாதோ கணந்தனை வினவும் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பெருமான் இவ்வாறு புலம்பி திரிந்து சமயத்தில் முகில்களை வினவுவார் மஞ்சை கணந்தனை வினவும் அந்த திரைப்புனத்தின் கண்ணே காணப்படும் மயிர்கூட்டங்களை வினவுவார் ஏனற்புனந்தனை வினவும் அதனால் திணைப்புனத்தையும் வினாவுவார் அம்மன் பூவையை வினவும் அழகிய மென்மையான நாகனவாயி பறவைகளையும் வினாவுவார் கிள்ளை இனந்தனை வினவும் கிளி கூட்டங்களையும் வினாவுவார் யானை இரலையை வினவும் யானைகளையும் மான்களையும் கூட வினாவுவார் தன்காவனந்தனை வினவும் தண்ணிய சோலைகளையும் வினாவுவார் மற்றவரைகளை வினவுமா மலைகளையும் பார்த்து வினாவுவார் சிவசிவ திருச்சிற்றம்பலம். வணக்கவா ஐயா, மியூட்ல இருக்கீங்க. திருச்சிற்றம்பலம்
வாடினான் தளர்ந்தான் நெஞ்சம் வருந்தினான் மையற்கெல்லை கூடினான் வெய்துயிர்த்தான் குட்டடிச்சுவடு தன்னை நாடினான் திகைத்தான் நின்று நடுங்கினான் நங்கை தன்னை தேடினான் குமரர்கீது திருவிளையாடல் போலாம் வாடினான் தளர்ந்தான் இவ்வாற்றால் சுப்பிரமணிய பெருமான் வாட்டமுற்று தளர்ச்சி அடைந்தார் நெஞ்சம் வருந்தினான் அவர் மனம் வருத்தம் கொள்வாராயினார் ஐயற்கெல்லை கூடினான் மயக்கத்தின் எல்லையை பொருந்தினார் வெம்மையாக நட்டுயிர்த்தார் அடிச்சுவடு தன்னை நாடினான் உரிமையாகிய அடிச்சுவளை நாடி சென்றார் திகைத்தான் நின்று நடுங்கினான் திகைப்புற்று நின்றபடி நின்று நடுநடுங்கினார் நங்கை தன்னை தேடினான் இவ்வாற்றால் எல்லாம் பெருமையில் சிறந்தவராகிய வள்ளிநாயாரை தேடுதல் செய்வாராயினார் குமரர்கீது திருவிளையாடல் போலாம் இங்கனம் மாதல் குமார பெருமானுக்கு உய்வார்கள் உய்யும் வகை ஆட்கொண்டருளும் திருவிளையாடலே ஆகும் திருச்சிற்றம்பலம் அல்லியை நாடுவான் போல் மாண்பகல் கழித்து வாடி கொல்லையம் புனத்தல் சுற்றி குமரவேல் நடுநாள் யாமம் செல்லுருமில்லை வேடர் சிறுகுடி தண்ணீர் பூக்கோ புள்ளிய குறவர் செம்மல் குரம்பையின் புறம்போய் நின்றான் வள்ளியை நாடுவான் போல் திருச்சிற்றம்பலம் கொடி போல்வாராகிய வள்ளி நாயகியாரை தேடுவார் போல மாண்பகல் கழித்து வாடி இவ்வாற்றால் கொல்லையம் பெருமான் மாட்டிமப்பட்ட முழுப்பகல் முழு பொழுதையும் கழித்து அதனால் பாட்டமுற்று கொல்லையம் புனத்தில் சுற்றி அழகிய தினை கொல்லை புனமெங்கும் சித்திரிந்து குமரவேல் நடுநாள் யாமம் செல்லுருமில்லை குமார பெருமான் நடு இராவாகிய யாம நேரம் நிகழும் பொழுது வேடர் சிறுகுடி தண்ணீர் புக்கு வேடுவர்கள் வசிக்கின்ற சிற்றூரின் இடமாக சென்று புள்ளிய குறவர் செம்மல் குரம்பையின் புறம்போய் நின்றான் குறவர்களோடு கூடிய நம்பியரசனது சிறுகுடலுக்கு புறத்தே சென்று நின்றருளினார் சுப்பிரமணிய பெருமான் வாங்கி செவ்வேளை கண்டு பணிந்து நீர்கங்கு போதில் இங்கு வந்துடுவதொல்லாது ரவியும் பிரியும் உய்யாள் நீங்கள் இவ்விடத்திற்கூட நேர்ந்ததோரிடமும் இல்லை ஆங்கவள் தன்னை கொண்டே அவள் உதிர் அடிகள் என்றாள் வாங்கி செவ்வேளை கண்டு பணிந்து சுப்பிரமணிய பெருமானை நடுஜாம குடிலுக்கு நடுஜாமத்தில் குடிலுக்கு புறத்தே ஒதுங்கி நிற்கும் தன்மையை தோழியானவள் கண்டு நீர் கங்குற்போதில் வணங்கி நீர் இராக்காலத்தில் இங்கு வந்துடுவதொல்லாதுறவியும் இவ்விடத்திற்கு வருவது பல்லாற்றாலும் தகுதியாகாது தலைவியுமோ பிரியின் உய்யாள் நீங்கள் இவ்விடத்திற்கூட
நும்மை தலவியும் நும்மை பிரிய பிரியாள் உயிர் பிரிந்து உயிர் தறியாள் நீ வீரிருவரும் இவ்விடத்தில் தலை கூடுதற்கு நேர்ந்ததோரிடமும் இல்லை இயந்ததாகியதோரிடமும் இங்கே இல்லை ஆங்கவள் தன்னை கொண்டே ஆதலினால் அத்தலவியை உடன் கொண்டு செல்லுதில் அகலுதிர் அடிகள் என்றாள் உடன் போக்கு சென்றருள்வீர் அடிகளே என்று விண்ணப்பித்தாள் என்று இவை குறுகி பாங்கி இறைவனை நிறுவியே தன்றுணை ஆகி வைகும் தையலை அடைந்து கேழ்வர் உன்றனை பவிச் செல்வான் உள்ளத்தில் துணியா இங்கன் சென்றனர் வருதி என்னே சென்றொரு பாடுற்றாள் என்றிவை கூறி பாங்கி திருச்சிற்றம்பலம் என்று இவ்வாறான வார்த்தைகளை தோழியானவள் கூறி இவனை நிறுவியேகி ஆன்மநாயகராகிய சுப்பிரமணிய பெருமானை அவ்விடத்திலே நிற்குமாறு செய்து சென்று அன்றுணையாகி வைகும் தையலை அடைந்து தனக்கு தனித்துணையாக இருக்கின்ற வள்ளி நாயகியாரினிடமாக சென்று கேழ்வர் உன்றனை வவ்வி செல்வான் ஆன்மநாயகராகிய சுப்பிரமணிய பெருமான் உன்னை கவர்ந்து செல்லும் பொருட்டு உள்ளத்தில் துணியா திருவுள்ளம் பற்றி கொண்டுள்ளார் கந்தனர் வருதி என்ன ஈண்டு வந்துள்ளார் தாமதம் செய்யாது வருவாயாக என்று கூற சிறிதென்றொரு பாடுற்றாள் இதே அழகிதே என்று உடன் போக்குக்கு உடன்பாடு செய்தருளினார் தாய் துயில் அறிந்து தங்கள் தமர் துயில் அறிந்து துஞ்சா நாய் துயில் அறிந்து மற்றம் நகர் துயில் அறிந்து பெய்ய பெய்துயில் கொள்ளும் யாம பொழு பெரும் பொழுதனில் பாங்கி வாய்தலிற் கதவை நீக்கி வள்ளியை கொடு சென்றுத்தாள் தாய் துயில் அறிந்து நற்றாயாகிய செவிலித்தாயும் பெற்றதாயும் மற்ற தாய்மார்களும் துயில்களை எல்லாம் அறிந்து தங்கள் தமர் துயில் அறிந்து தங்கள் உறவினர்களின் துயிலையும் அறிந்து சானாதுயில் அறிந்து பெரிதும் துயிலாத நாயின் துயிலையும் அறிந்து மற்றம் நகர் துயில் அறிந்து அவ்வூரில் உள்ளாருடைய துயிலையும் அறிந்து பெய்ய பேய்துயில் கொள்ளும் கொடிய பேய்கள் துயில் செய்கின்ற யாம பெரும் பொழுது அதனில் நடு யாம பெருமை படைத்த பிராப்பொழுதில் ஆங்கி வாய்தலிற் கதவை நீக்கி வாய்தனை பாங்கியானவள் தோழியானவள் மெல்ல திறந்து வள்ளியை கொடு சென்றுத்தாள் வள்ளி நாயகியாரை அழைத்து கொண்டு சென்று ஓம்படை செய்தாள் திருச்சிற்றம்பலம் கணவதிப்பிள்ளை ஐயா திருச்சிற்றம்பலம் அருமுக ஒருவன் தென்னை ஆயிளை எதிர்ந்து தாழ்ந்து சிறிதொழிலையினர் ஊரில் தியனேன் பொருட்டால் இந்த நறுமலற்பாதங்கன்ற நள்ளிருள் யாமம் தென்னில்
இறைவநீர் நடப்பதே என்று இறங்கியே தொழுது நின்றாள். அறுமுக ஒருவன் தன்னை திருச்சிற்றம்பலம் ஆறு திருவதனங்களை உடைய ஒப்பில்லாத சுப்பிரமணிய பெருமானை ஆயில எதிர்ந்து தாழ்ந்து ஆராயப்பட்ட ஆபரணங்களை உடைய வள்ளியம்மையார் எதிர் சென்று வணங்கி திருதொழிலையினர் ஊரில் எப்பொருட்கும் இறையவரே தீமையுடையேன் காரணமாக என் பொருட்டாக இந்த நறுமலற்பாதங்கன்ற நறிய தாமரை மலர் போலும் திருவடி கன்ற நள்ளிருள் யாமம் தன்னில் இந்த நள் இருளாகிய சாமத்திலே சாமப்பொழுதிலே இறைவநீர் நடப்பதே என்று இறங்கியே தொழுது நின்றாள். இறையவராகிய நீவிர் நடப்பதோ என்று சொல்லி இறங்கியவளாக அவள் தொழுது நின்றாள். இங்கு ஒரு சிறிய இலக்கிய நயம். கந்த புராண கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு பாடலிலும் அந்த கலாச்சாரம் நிகழ்ந்திருக்கிறது. எதிர்ந்து தாழ்ந்து யாயிலை எதிர்ந்து தாழ்ந்து என்று கச்சியப்பர் சொல்கிறார். இறைவன் வருகின்ற பொழுது அல்லது அடியவர்கள் வருகின்ற பொழுது உயர்ந்தவர்கள் கற்றவர்கள் பெரியவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எழுந்து நின்று வருக என்று சொல்வதோடு மட்டுமல்ல, கொஞ்சம் தூரம் முன்னுக்கு அவர்களை நோக்கி நடந்து சென்று அவர்களை வரவேற்க வேண்டும். அது கந்த புராண கலாச்சாரம், தமிழர்கள் கலாச்சாரம். அதை இங்கு அவர் சொல்லுகிறார். யாயிலை எதிர்ந்து தாழ்ந்து முன்னே போய் முருகப்பெருமானை அவர் கொஞ்சம் முன்னுக்கு போய் அவள் வரவேற்கிறார், வரவேற்று வணங்குகிறார். இன்னொன்று, அங்கு நக்கீர சுவாமிகள் பயன்படுத்திய ஒரு சொல்லை இங்கு பயன்படுத்துகிறார். நிறைய தாமரை மலர், நிறைய என்றால் தேன் வழிகின்ற சுவை மிக்க, தேன் சுவை மிக்க. நிறையவும் உளவோ நீயறியும் பூவே என்று அங்கு திருவிளையாடல் புராணத்திலே பாடுகிறார் பரஞ்சோதி முனி. அதை இங்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். நறுமலர் பாதம் கன்ற என்றால் கன்றிப்போக என்று இலக்கிய நயம் அங்கு விளையாடுகிறது. திருச்சிற்றம்பலம் மாத்தவமடந்தை நிற்ப வள்ளலைகளை நோக்கி தீத்தொழிலையினர்கானில் தீமையாய் விளைவு மின்னே தெரிஞ்சிறப்பினும் மூக்கிங்கிவள்தனை கொண்டேகி காத்தருள் புரியுமென்றே கையடையாக நேர்ந்தாள். மாத்தவமடந்தை நிற்ப இவ்வாறாகத்தானே பெருமையாகிய தவத்தினை உடைய வள்ளியம்மையார் நிற்க வள்ளலை யுளை நோக்கி வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமானை இகுளை என்று சொல்லப்படுகின்ற தோழியானவள் நோக்கி தீத்தொழிலையினர்கானில் இந்த செயலை தீத்தொழிலரான வேட்டுவர்கள் கண்டால் தீமை விளையும், தீமையாய் விளையும் இன்னே அது தீமை பெரிய பெரிய தீமையாக விளைந்து விடுமன்றோ. எத்தரும் சிறப்பினும் மூற்றிங்கிவள் தன்னை ஆதலாலே இப்பொழுதே இந்த தலைவியை சிறப்புடைய ஊருக்கு இங்கு வந்த கொண்டேகி காத்தருள் புரியும் என்றே கொண்டு சென்று காத்தருள் வீர்களாக என்றே சொல்லி கையடையாக நேர்ந்தாள்.
அடைக்கலமாகவே கொடுத்தாள். முத்துரு முறுவலாளை மூவிரு முகத்தினான் தன் கத்தலம் தன்னில் இந்து கைதொழு திகுளை நிற்ப மெத்தகு கருணை செய்து விளங்குளாய் நீயும் பாலின் வைத்திடு கருணை தன்னை மறக்கலங் கண்டா என்றான். முத்துரு முறுவலாளை பாங்கியானவள் முத்து போலும் முறுவலை கொண்ட வள்ளியம்மையாரை மூவிரு முகத்தினான் தன் கைத்தலம் தன்னில் ஈந்து ஆறுமுகப் பெருமானின் திருக்கரத்திலே கொடுத்து கைதொழுது இகுளை நிற்ப என்று அங்கு நாங்கள் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கைதொழுது இகுளை, இகுளை தோழி, அதை புணர்ந்து வருகின்ற பொழுது கைதொழு திகுளை நிற்ப என்று கைதொழுது அந்த தோழியானவள் வணங்கி நிற்க மெத்தகு கருணை செய்து அவளுக்கு கருணையினை செயற்பாடாக்கி விளங்குளாய் விளங்குகின்ற ஆபரணத்தை அணிந்தவளைய நீ எம்பாலின் வைத்துடு கருணை தன்னை நீ எங்கள் மீது வைத்த அன்பினை மறக்கலங் கண்டா என்றான். நாங்கள் மறவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். முத்துரு முறுவல் என்று அங்கு மாணிக்க வாசக சுவாமிகள் திருவம்பாவையிலே பாடுகிறார். முத்தன்ன வெண்ணகையால் அந்த முத்து போல சிரிக்கின்ற பொழுது அந்த வெண்பற்கள் அழகாக பிரகாசமாக தெரிகின்ற பொழுது அது முத்து போல இருக்கும். இங்கு அப்படியான முத்து போல இருப்பதனாலே இது ஆகு பெயர். அந்த முத்துக்கள் பற்களுக்கு ஆகி வந்ததனால் இது ஆகு பெயர் என்று தமிழ் இலக்கணம் சொல்றது. அதைத்தான் அங்கு மணிவாசக பெருமான் முத்தன்ன வெண்ணகையாளன் சொன்னார். இங்கு கச்சியப்ப சுவாமிகளும் முத்துரு முழு முறுவலாளை என்று சொல்வது இலக்கிய நயம். திருச்சிற்றம்பலம். மையொரு தடங்கள் நல்லாள் வள்ளியை வணக்கம் செய்து மெய்யொரு புள்ளி என்னாய் விரந்தனை சேறி என்னா ஐயனோடினிது கூட்டி ஆங்கவர் விடுப்பமீண்டு கொய்யொரு கவரி மேய்ந்த குரம்பையின் கூரை புக்காள் மையொரு தடங்கள் நல்லாள் மை தீட்டிய பெரிய விழிகளை உடைய அந்த பாங்கியானவள் வள்ளியை வணக்கம் செய்து வள்ளியம்மையாரை வணங்கி மெய்யுற புள்ளி மெய் உற புள்ளி என்றால் உடல், மெய் உடம்பு, உடம்பு ஒன்றோடு ஒன்று இணைந்து உற புல்லுதல் என்றால் தழுவுதல். அப்படி அந்த பாங்கியானவள் வள்ளியம்மையாரை மெய்யுற புள்ளி தழுவி அன்னாய் விரைந்தனே சேறி என்னா அன்னையே விரைந்து செல்வா என்று ஐயனோடு நிது கூட்டி பெருமானோடு நன்கு உன்னை கூட்டி ஆங்கவர் விடுப்பமீண்டு அங்க நம் அவ்விருவரும் விட்டு நீங்க கொய்யூரு கவரி மேய்ந்த குரம்பையின் கூரை புக்காள் கொய்யப்பட்ட கவரியின் மயிரினால் வேயப்பட்ட குரம்பையின் கூரையுடைய சிறு குடிலில் அந்த குரம்பையுடைய புகுந்தாள். இங்கு எமது சைவ சித்தாந்தத்திலே எங்கு பார்த்தாலும் பல இடங்களிலே குரம்பை என்ற சொல் அடிக்கடி வரும். வள்ளுவப் பெருந்தகை கூட குரம்பை என்ற சொல்லை எடுத்தாண்டிருக்கிறார். குரம்பை என்பது இந்த உடலை, ஒரு குடிலை, ஒரு உயிர் வாழும் இடத்தை குறிக்கும். இங்கு அவள் சென்று சேர்ந்த அந்த
குரம்பை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறிய குடில் கவரியின் கொய்யப்பட்ட கவரியின் மயிரினால் வெய்யப்பட்டது என்று சொல்ற. கவரிமான் தன்னுடைய மயிரை உயிராக நினைக்கும். மானம் போனால் வாழ மாட்டார்கள், மயிர் போனால் இந்த கவரிமான் வாழார். அப்படி பெருமை மிக்க சில அம்சங்கள் நிறைந்த அந்த மயிரினாலே, கொய்யுறு கவரி அதிலிருந்து கொய்யப்பட்ட அந்த மயிரினாலே மேயப்பட்டதாம் அந்த குரம்பை என்று அழகாக சொல்லுகின்றார் திருச்சிற்றம்பலம். விடகத்தே இகுளைய வேருடை கடவுளன்ன நடை பெற்ற மடந்தையோடு நள்ளிருளிடையே சென்று கடை பெற்ற சிறூர் நீங்கி காப்பெலாம் கடந்து காமன் படை பெற்று குலவு மாங்கோர் பசுமரக்காவு விடைபெற்றே இகுளை ஏக பாங்கியானவள் விடை பெற்று கொண்டு செல்ல வேலுடை கடவுள் வேல் ஆயுதத்தை தன்னுடைய ஆயுதமாக கொண்ட சுப்பிரமணிய பெருமான் அன்ன நடைபெற்ற மடந்தையோடு அன்னம் போன்ற நடையுடைய வள்ளியம்மையாரோடு நள்ளிருளிடையே சென்று அந்த நள்ளிரவிடையே நள்ளிரவு நடு இரவினிடையே சென்றவரா கடை பெற்ற சிறூர் நீங்கி காவல்களை எல்லாம் கொண்ட அந்த வாயிலை கடந்து காப்பெல்லாம் கடந்து காவல்களை எல்லாம் கடந்து சென்று காமன் படை பெற்று குலவும் காமனுடைய மன்மதனுடைய படைகளை பெற்று விளங்குகின்ற ஆங்கோர் பசுமரக்காவு சேர்ந்தான் அங்கே விளங்குகின்ற ஒரு சோலையுள்ளே புகுந்தார். இங்கு ஒரு இலக்கிய நயம். காமன் படை பெற்று குலவும் ஆங்கோர் பசுமர காவு சேர்ந்தான் என்கிறார் கச்சியப்ப சிவாச்சார். என்ன அது? காமன் படை பெற்று குலவும் பசுமர கா என்றால் பசுமரங்கள் நிறைந்த கா என்றால் பூஞ்சோலை. அப்ப காமனுடைய படைகளை பெற்று விளங்குகின்ற பூஞ்சோலை என்றால் அது கொஞ்சம் மயக்கம் வரும் சிலருக்கு. என்ன பூஞ்சோலை என்கிறார்? ஆனால் காமனுடைய படையை பெற்று விளங்குகின்றதாமே என்றால் காமனுக்கு ஐந்து படைகள், ஐந்து படையும் பூக்கள். ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சொல்லுவார், தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகம் எனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவன். இந்த ஐந்தும், இந்த ஐந்து பூக்களும் ஐந்து இனப்பூக்களும் மன்மதனுக்கு படைகள். அந்த ஐந்து வித பூக்களும் இங்கே இந்த முருகப்பெருமான் சென்று சேர்ந்த இந்த பசுமரங்கள் நிறைந்த அந்த காவினுள்ளே இருக்கின்றன, வளர்ந்திருக்கின்றன, செழித்திருக்கின்றன. ஆகையினாலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்லுகிறார், காமன் படை பெற்று குலவம் ஆங்கோர் பசுமரக்காவு சேர்ந்தாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் செஞ்சுடர்வேல் செலுமலக்காவிற்புக்கு வஞ்சியோடிருந்த காலை மைகரை விடியல் செல்ல எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலை அகன்று வல்லே துணுக்கமுற்று எழுந்தாள் அன்றே செஞ்சுடர் நடுவேல் அண்ணல் செம்மையாகிய சுடரினை உடைய நடிய வேட்படையை கலத்தை கொண்ட தலைவராகிய சுப்பிரமணிய பெருமான் செழுமலர் காவில் புக்கு வஞ்சியோடு இருந்த காலை
வஞ்சிப்பூக்கொடி போலும் பள்ளியம்மையாரோடு செழுமையான மலர்களை உடைய சோலையுள் இருந்தருளிய பொழுது வைகரை விடியல் செல்ல வைகரையாகிய புலரி காலம் வரவும் எஞ்சலில் சீரூர் தன்னில் வளங்கள் எதுவுமே குறையாத அந்த சிற்றூர் தன்னில் இறையவன் தனது தேவி அரசனாகிய நம்பியின் மலையாளாகிய கொடுச்சி துஞ்சலை அகன்று வெள்ளே நித்திரை கலன் கலைந்தெழுந்து துணுக்கமுற்று எழுந்தாள் அன்றே கொடிச்சியானவள் நடுக்கமுற்று துணுக்குற்று எழுந்தாள். இங்கு அடியேன் ஒரு சிறிய தமிழ் இலக்கண விளக்கத்தை சொல்லி வைக்க ஆசைப்படுகின்றேன். இங்கு கச்சியப்ப சுவாமிகள் வைகரை விடியல் செல்ல என்று பாடியிருக்கார். வைகரை என்றால் அதிகாலை பொழுது, விடியல் என்றாலும் அதிகாலை பொழுதுதான். சூரியன் உதிக்கின்ற அந்த நேரம் விடியல் நேரம். நன்றி. அப்ப வைகரை விடியல் என்றால் சில தமிழ் அறிஞர்கள் அல்லது பொதுவாக யோசிக்கலாம் என்று இரட்டுறம் மொழிகின்றாரா? ஒன்றை ஒரு சொல்லை திருப்பி சொன்னால் அதை இரட்டுறம் மொழிதல் என்று தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது. செய்யுளுக்கு இரட்டுறம் மொழிதல் வலுவாகும். இரட்டுறம் மொழிவது பிழை, இரட்டுறம் மொழியக்கூடாது என்பது செய்யுள் விதி. அப்படி என்றால் கச்சியப்ப சுவாமிகளுக்கு அது புரியவில்லையா என்று சிலர் கேட்க. அப்படி அல்ல, அவர் இலக்கணம் படித்தவர், தெய்வ புலவர், ஞானி. அவருக்கு இலக்கணம் நன்றாக தெரியும். இலக்கணத்தின் இன்னொரு பகுதி சொல்லுகிறது, இந்த தொகைகளை விளக்குகின்ற பொழுது உவமை தொகை உம்மை தொகை என்று தொகைகள் இருக்கிறது அல்லவா, அதிலே ஒரு தொகை இருக்கிறது. இருபொருளை மீண்டும் சொல்வேன். இப்ப சாரை பாம்பு என்றால் சாரை ஒரு பாம்பினுடைய இனம், பக்கத்திலே பாம்பு என்று வருகிறது, சாரை பாம்பு. அதுபோல இங்கு வைகரை விடியல் என்றால் வைகரையாக சூரியன் உதித்து வருகின்ற அதிகாலை ஆகிய அந்த விடியல் நேரத்திலே என்று அந்த தொகையை இங்கு பாவிக்கிறார் கச்சியப்ப சுவாமிகள். அவர் செய்யுளை மட்டும் தரவில்லை, முருகப்பெருமானுடைய பேரருளை மட்டும் தரவில்லை, சைவ சித்தாந்தத்தை மட்டும் தரவில்லை, தமிழை, அந்த தமிழ் இலக்கணத்தை எங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறார். இதை கொண்ட நாங்கள் பேரருள் பெற்றவர்கள் அல்லவா? திருச்சி சம்பளம். சங்கலைகின்ற சங்கை தனிமகற்காலாகி எங்கனம் நாடி பின்னர் இகுளையை வந்து ஏற்ப கங்குளின் அவளும் நானும் கண் படை கொண்டதுண்டாள். அங்கவள் அதற்பின் செய்த அருகிலன் அண்ணா என்றான். சங்கலைகின்ற சங்கலை வளைகளை அணிந்தவளாகிய அந்த தாயானவள் தனிமகற்காலாகி தனது மகளை காணாதவளாகி எங்கனும் நாடி பின்னர் எங்கும் தன் மகளை தேடி பார்த்தவளாக பின்பு வந்து இகுளையை வந்து கேட்ப அப்படி வந்தவள் தோழியை கேட்பாளானாள். கங்குளின் அவளும் நானும் தாயே இரவும் இரவு துயில் நாங்கள் இருவரும் துயில் கொண்டதுண்டு கண்படை கொண்டதுண்டால் இருவரும் நாங்கள் உறக்கம் கொண்டோம். அங்கு அவள் அதற்பின் செய்தது அருகிலன் அதன் பின்பு அவள் செய்தது யாதென நான் அருகிலேயே அண்ணா என்றாள்.
அப்படி அறிந்து கொள்வாய் என்று சொன்னாள். தன் மகற்கு காணா வண்ணம் தாய் வந்து புகழக் கட்டு தம்முனை குறவர் செம்மல் தெருமந்து செய்து பொங்கி நம்மனை காவல் நீங்கி நன்னுதற்பேதை தன்னை இம்மெனக் கொண்டு போந்தான் யாவனோருவன் நன்றான். தம்மகற்கானா வண்ணம் தாய் வந்து புகழ கேட்டு இது கேட்டதாயானவள் தமது மகளின் காணாத தன்மையினை சொல்ல கேட்டதும் தம்முனைக்குறவர் சம்மல் பகைவர் போரிலே அஞ்சாத வேட்டுவ அரசனான நம்பியானவன் தெருமந்து செய்து பொங்கி சுழன்று பகிண்டு பொங்கி எழுந்து நம்மனை காவல் நீங்கி எங்களுடைய இந்த காவல் எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு நன்னுதற்பேதை தன்னை நல்ல நுதலை உடைய பேதையாகிய வள்ளியம்மையை இம்மெனக் கொண்டு போந்தான் என்று சொல்லக்கூடிய விரைவாக கொண்டு போய்விட்டான். யாவனோ ஒருவன் என்றான். அப்படி கொண்டு போந்தவன் யாவனோ அவன் யார் என்று சொன்ன மற்றவை புகன்று தாதை வாட்படை மருங்கிற்கட்டி கொட்டவில் வாளி ஏந்தி குமரியை கவர்ந்த கல்வன் உற்றிடு நரியை நாட உள்ளே போவன் என்னார் செற்ற மொடு எழுந்து செல்ல சிறுகுடியினர் தேர்ந்தார் மற்றவை புகன்று தாதை தந்தையான நம்பி என்பான் இவற்றை வாட்படை மறைந்திற்கட்டி அவள் விழியில் வாட்படையை அணைந்தவளான கொண்டவளான அவளை கொற்றவில் வாளி ஏந்தி அப்படியான வாளாயுதத்தை அறையிலே கட்டி வெற்றியுடைய வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு குமரியை கவர்ந்த கல்வன் அந்த குமரியாகிய அவளை கவர்ந்து சென்ற கல்வனானவன் உட்டிடு நரியை நாட அப்படி செய்கின்ற அந்த நெறியை நாடி ஒல்லையிற் போவன் என்ன அங்கே ஒல்லையிலே நான் தேடி போவேன் என்று சொன்னான். செற்றமுடலிருந்து செல்ல அப்படியாகியாவன் கோபம் கொண்டவனாக எழுந்து செல்ல சிறுகுடியினர் என்றார் அங்கு சிறுகுடியினராகிய வேட்டுவர்கள் வந்து அதை அறிந்து கொண்டார்கள். இங்கும் ஒரு சிறிய ஒரு இலக்கிய நயம். இறைவனை உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்வது எமது சைவத்திற்கு ஏற்புடையது. அது வைணவத்திலும் இருக்கிறது. ஆண்டாள் தன்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக திருமாலை பார்த்தார். சம்பந்த பெருமான் தன்னுடைய முதலாவது பதிகத்திலே முதலாவது பாடலை தொடங்குகின்ற பொழுதே தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்றார். இங்கு கச்சியப்ப சுவாச்சாரிய சுவாமிகளும் குமரியை கவர்ந்த கல்வன் என்கிறார். சிலர் நினைப்பார்கள் விதண்டாவாதத்திற்கு அல்லது வாதட நினைப்பவர்கள் அல்லது கேலி செய்ய நினைப்பவர்கள் சொல்வார்கள் என்ன காதல் கவர்வது கல்வன் என்றெல்லாம் பாடுகிறார்களே என்று இங்கு அவர்கள் ஒரு குறிப்பை உணர்ந்து கொள்ள ஆத்மாவை ஆன்மாவை உயிரை இறைவன் ஒரு நேரத்திலே கவர்ந்து கொள்வான்.
அப்படி கவர்ந்து கொள்கின்ற பொழுது உயிராகிய ஆத்மா தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து இறைவனாகிய அந்த பரம்பொருளை நாயகனாக ஆணாக நினைத்து அவன் என்னை அருள் பாலித்தான் என்றால் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தான் என்றும், அப்படி கவர்கின்ற இறைவன் கண்ணுக்கு எதிரே வராமல் மறைந்து கரந்து இருப்பதனாலே அவன் கல்வன் என்றும் சொல்ல நினைத்து எமது சைவ சித்தாந்தம் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல். இந்த உண்மை தெரியாமல் புலம்புவோர் எத்தனையோ பேர். திருச்சிற்றம்பலம். எழுதற்கு அரிய சிறுடைதனில் யாமத்தேகி மொழியை கவர்ந்து கொண்டு மாயையால் மீண்டு போன கல்வனை தொடர்ந்தும் அன்றே காணவர் பலரும் கூடி கொள்ளன சிலைகோள் பற்றி போர்த்தொழிற்கமைத்து போனார். எழுதற்கு அரிய சிறுடைதனில் அந்த வேட்டுவர் பலரும் அங்கே ஒன்றாக கூடி யாமத்தேகி அந்த சிற்றூரின் நடுவிலே மாயத்தினாலே இரவிலே சாமத்திலே வந்து வள்ளியை கவர்ந்து கொண்டு வள்ளியாகிய அம்மையாரை கவர்ந்து தன்வசமாக்கி கொண்டவனாய் மாயையால் மீண்டு போன கல்வனை மாயை என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி கொண்டவனாக கொண்டு மீண்டு போன அந்த கல்வனை தொடர்ந்து மன்றே காணவர் பலரும் கூடி அவனை நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று எல்லோரும் அந்த ஐனர்கள் ஒன்று கூடி சிலைகோள் பற்றி வில்லையும் அம்பையும் ஏந்தி சிலைகோள் என்றால் அந்த அம்பும் வில்லும் அந்த அவற்றை ஏற்றி பற்றி கொண்டு போர்த்தோளில் சமைத்து போனார். திருச்சிற்றம்பலம் அமைந்து சென்றார். இங்கு ஒரு சிறிய குறிப்போடு நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த செய்யுளிலே சொல்லுகிறார். 24வது அடியிலே பொல்லென சிலை ஹோல் ஹோல் பொல் என்பது செதுக்குவது. இப்ப ஒரு உளியினாலே ஒரு சிற்பி செதுக்குவது பொல்லுதல் என்று பொருள். நாங்கள் அடிக்கடி பாவித்திருக்கிறோம், எங்களுக்கு நன்றாக தெரியும். பொல்லா பிள்ளையார் என்று சொல்வோம், அது பொல்லா பிள்ளையார் என்று சொல்லி 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 எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் பொல்லாத பிள்ளையாரு, அப்ப அவர் பொல்லாத பிள்ளையாருப்பா, நாங்கள் மிச்சம் கட்டாயமாக கவனமாக வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல பொருள். பொல்லா பிள்ளையார் பொல்லாத என்றால் சிலையை, அதாவது ஒரு சிற்பி அந்த ஆணியை எடுத்து அழுத்து ஆணியை எடுத்து சுத்திலினாலே அடித்து செய்யாத ஒரு சிலையாக அமைந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார். அவர் அப்படி அமைந்தது, ஒருவரும் அவரை வடிக்கவில்லை. அதனால் பொல்லாத பிள்ளையாரை பொல்லா பிள்ளையார் என்று சொல்வதுதான் வழக்கு. அதை நாங்கள் பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் என்று சொல்லி வருகிறோம். இனிமேலும் நாங்கள் அதை யாரும் சொல்பவர்களுக்கு சொல்லி விளக்கி பொல்லா பிள்ளையார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அரியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு மிக நன்றி பெருக்கோடும் முருகப்பெருமானுடைய வள்ளி அம்மையாருடைய பாதங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். திருச்சி சொன்னவர் தன்மமணி ஐயா, நீங்கள் அடுத்த 5 பாகம் படிக்கிறீங்களா? கணிசன் ஐயா இல்ல போல இருக்குது. சரியா, நான் படிக்கிறேன். நன்றி. வேடுவர் யாரும் மீண்டி விரைந்து போய் வேந்தனோடு கூடினர் இரலை தன்னை குறித்தனர் நெறிகள் தோறும் ஓடினர் பொதும்பரெல்லாம் உலாவினர் புலங்கள் புக்கு நாடினர் சுவடு நோக்கி நடந்தனர் இடங்களெங்கும் வேடுவர் யாரும் மீண்டி தொடரும்
கணபிள்ளையா நீங்க சொன்னதை கேட்க இல்ல, திருப்பி உடைய திருப்பி சொல்லுங்க ஐயா. விரைந்து போய் வேந்தனோடு கூடினர் பிரமாக சென்று நம்பிராசனோடு கூடினார். இருளை தன்னை குறித்தனர் அவர் கூட போர் போர் கொம்பு வாத்தியத்தை தூதி நரிகள் தோறும் ஓடினர் பாதங்கள் தோறும் தடிப்போடி நோடி பொதும்பரெல்லாம் உலாவினர் அந்த சூழலால் சோதனை விடத்து உலாவி புலங்கள் புக்கு நாடினர் உன் செயல் பயனங்கள் எல்லாம் வந்து தேடி சுவடு நோக்கி நடந்தனர் இடங்கள் எங்கும் பல பல இடங்களிலும் அடிச்சுவடு நோக்கி நடந்தார்கள். நான் இதுல ஒரு குறிப்பு நான் சொல்ல வேண்டியதுன்னா, நாங்கள் எல்லோரும் இதுல பயிற்சியா தான் எடுக்கிறோம். திருச்சிற்றம்பலம் சொல்றது உபரிதலம் படிக்க துவங்குறவை ஆரம்பத்திலும் மிருதியிலும் சொல்ல வேணும், இடையில சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், அது ஒழுங்கிருக்காது. அதே மாதிரி பொருள் சொல்வதும் ஆரம்பத்திலும் மிருதியிலும் சொன்னா தான் அது ஒழுங்கிருக்கும், அது கன்சிஸ்டன்சி என்று சொல்லுவாங்க. ஆரம்பத்திலும் மிருதியும் பட்டிமை நெறியாலுற்றால் ஆங்கனம் தெரியா அஞ்சி ஆறுமா முகத்து வள்ளல் பூங்கலில் அடியில் வீழ்ந்து பொறுமையே புகழல்லுற்றால் இங்கனம் மறவரோடும் இறையவன் தேடி செல்ல இவ்வாறு வேடருடன் இறைவனாய நம்பியா நம்பிதாதன் தேடி செல்ல பாங்கரில் ஒருதன் காவி அது வேளை பக்கராக உள்ள ஓர் சோல இடத்திலே பட்டியால் நெறியால் பட்டிமை நெறியாலுற்றால் ஆங்கனம் தெரியா அஞ்சி கற்பியல் களவியல் என்னும் ஒழுக்கத்து மேலானதென பெரியோர்களால் கொள்ளப்படும் களவியல் ஒழுக்க முறையால் அங்கு ஆறுமா முகத்து வள்ளல் பூங்கலல் அடியில் வீழ்ந்து வந்த வள்ளி நாயகியார் வேடுமணல் தேடி வருவதைக் கண்டு பயந்து ஆறும பெருமான கண்டன் மர போன்ற திருவடிகளில் பொறுமையே புகழல்லுற்றால் வீழ்ந்து அழுது இவ்வாறு கூறுகின்றார். கோலோடு சிலையும் வாழும் குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் பற்றி வேடர் பலருமாய் துருவிச் சென்று சோலையின் மருங்கு வந்தார் துணுக்கமுற்றுளதன் சிந்தை மேலினைச் செய்வதன் கொல் அருகிலேன் விளம்பாள் என்றாள். கோலொடு சிலையும் வாழும் பெருமானே அம்புடன் வில்லும் வாழும் குந்தமும் அழுவும் பெண்டி பாலமும் பற்றி குந்தாயுதம் கை கோடறியும் பிண்டை பாலமும் கைகளில் கொப்பிடித்து வேடர் பலருமாய் துருவிச் சென்று வேடர்கள் பலராகியம்மை தேடி துருவி வந்து சோலையின் மருங்கு வந்தார் இந்த சோலையின் பக்கரே வந்துள்ளார்கள் துணுக்கமுற்றுளதன் சிந்தை அவர்களது வருகின்ற என் மனம் நடுக்க முழுகிறது மேலினி செய்வதன் கொல் இது நாம் என்ன செய்ய முடியும் அருகிலேன் விளம்பா என்றால் அதை யார் அறிய மாட்டேன் தவறி சொல்லி அருக என்றான். வருந்தலை வாழி நல்லாய் மால்வரை ஓடு சூரன் உரந்தனை முன்பு கீண்ட உடம்பிடி இருந்தனும்மோ விரைந்தமர் புரிய சூழின் வீட்டுதும் அதனை நோக்கி இருந்தருள் நம்பின் என்னமகெந்தை சொட்டான் வருந்தலை வாழி நல்லாய்
பெருமானது கேட்டு நல்ல பெண் பெண்ணே நீ வருந்தாதே மால்வரையோடு சூரன் உரந்தனை முன்பு பெரிய கிரவிஞ்சமலையுடன் சூரமன்னனுடைய நெஞ்சின பிளவு செய்த வேட்பட இங்கு இருந்தது பூரமன்மன்ல சாரகாசனுடைய நெஞ்சின பிளந்த இந்த குவிய வேலாயிரம் இங்கு உள்ளது என்று சொல்றேன். உடம்பிடி இருந்தனும் ஓர் விரைந்தமர் சுற்றத்துவர் வந்ததும் விரைவாக புரிய சூழின் வீட்டுதும் அவர்களை சூழ்ந்து கொண்டால் அவர்களை அற்போம் அதனை நோக்கி இருந்தருள் நம்பின்மென்னா பார்த்து கொண்டு நம்பினார் பின்னாலே இருந்து கொள்வாய் என்று திருவாய் மலந்தருளினார் குறைத்திரு மடந்த என்ன கூற்றினை வினவி செவ்வல் புறத்தினில் வருதலோடும் பொல்லெனக் குறுகி அந்த திறத்தினை உற்று நோக்கி சிறிவை துய்த்து பொங்கி மரத்தொழில் காவை மருங்குற வளைந்து கொண்டார் குறைத்திரு மடந்த இன்ன கூற்றினை வினவி திருமடந்தியாயினாயும் பெருமாடியின கேட்டு செவ்வேள் புறத்தினில் வருதலோடும் அவர் சொற்படிய பெருமானுடைய பிற்பக்கமாக வருதலும் பொல்லெனக் குறுகி விரவிலே அதன் நெருங்கி அந்த திறத்தினை உற்று நோக்கி அந்த தன்மையை கூட்டு குறிப்பாக பார்த்து சீறி வெய்து பொங்கி கோபம் கொண்டு வேதிய பெரிய சுடுமூச்சு விட்டு பொங்கி மரத்தொழில் எயினர் அழிக்கின்ற தொழிலை செய்கின்றவளாய வெட்டுவர்கள் காவை மருங்குற வளைந்து கொண்டார் பூஞ்சோலையை பக்கர பூஞ்சையின் பக்கராக நாற்புறம் ஒழுங்காக வளைந்து கொண்டார்கள் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்மணியா முறை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவான் மௌடம் இன்ன ஒளிதரன் உடலினோடை வஜ்ரமரப்பினொற்றை மணி கொள்கின் புரிவயங்க மெச்சவி கமரி தூங்க வேளமாகம் கொண்டுற்ற கச்சையின் வேள சக்கர கணபதி கன்பு செய்யுவாங்கள் போற்றி முகம் புலி கருணை போற்றி ஏமருந்து கருந்த ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகிந்தவள் மரணி போற்றி என்னான் செவலும் மப்பாலும் போற்றி திருக்கவேர் போட்டி போட்டி இந்திரராகி பார்மேரின்பம் விட்டினிது மாவி சிந்தையில் நினைந்த முட்டி திபகதி அதனில் சேர்வல் அந்தமில்ல உணர்தங்கள் அடல் கட முடிந்தது வேர் கந்தபுர ஆனந்தனை காதலி தோது போரே பான்மீர்களாது வெய்கமறிவளம் துறக்கம் என்னன் செய்க குழவிலாவீர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நெற்றமும் வேள்விமங்க மேன்மைகள் சைவரி உலங்க உலகம் எல்லாம் திருச்சித்தம்பரம் பார்வதிபதியே தென்னாடுடைய சிவனே போற்றி ாய் போற்றி போற்றி உலக்கண்ணி கூறன் காண்கே காண்க இன்பமே சூழ்க எல்லோரும் முருகனுக்கு அரோகரம் கருத்துல ஒரு அறிவித்தல் ஒன்று இருக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சிட்டி மிருகன் ஆலயத்துல கொடியேற்றம் ஆரம்பித்தது திருவிழாவுக்கு
அப்ப இது அங்க வந்து அஞ்சாம் தேதி, அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி வள்ளியம்மன் திருமணம் படம், நாங்கள் படித்து கொண்டிருக்கிற திருமணம் படலம் அங்கே காலை ஒரு 8 மணியிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி அளவில் போக முடியும். அதில் நீங்கள் பங்கு வைத்த இருந்தால் நான் பங்கு கட்ட முடியுமா இருந்தால் நான் நினைக்கின்றேன். நன்றி ஐயா. சில கேள்விகள் கேட்கலாமோ? ஆமா ஆமா ஆமா. என்னென்றால், இந்த வள்ளி திருமண படலம் முழுக்க பக்குவப்பட்ட ஆன்மாவை இறைவன் ஆட்கொள்வதாகத்தான் சொல்லிக்கொண்டே போகுது. அதுல வேடர்கள் இந்த ஆக்ஷன் என்ன, அதுல சைவ சித்தாந்த கருத்தின்படி வேடர்கள் எங்கே வருகிறார்கள்? வேடர்கள் பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு தான் வருவார்கள். பக்குவம் அடையாத ஆன்மாக்களோடையும் அவங்க அப்படியான சூழ்நிலையும் இறைவன் போயிருந்தார் என்றுதான். குரல் வருது. அப்ப அதான் உண்மையான வேடு வருது, அதாவது ஆற்றிய குரல் வருது. சரி, நான் மீட் பண்ணி போடுறேன். அப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் முக்கியமா ரெண்டு பார்க்கணும். குருவெருமானுடைய தேவலோகம் பூலோகத்துல மிக எழுந்த நிலையில உள்ள வேட்டுவர்களோடு தான் அவருடைய தொடர்பில் வருது. அப்போ நிலையை பொறுத்தளவில் அவர்கள் மிகவும் குறைந்த நிலையில் உள்ளவர்கள், அவர்களையும் அரவணைக்கிற மாதிரி தான் வருது. இதில் அயலாந்த 171வது பாடல் தொடக்கம் 179 வரை அப்ப வேடுவர்கள் ஆக்சன் முழுக்க பக்குவப்படாத ஆன்மாக்களுடைய ஆக்சனாகத்தான் முடியும். அவர்கள் அந்த நிலையதான் அவருடைய நிலை நிலையாது. ஏன்னா அவர்கள் நாங்கள் பக்குவ நிலையை கொண்டு வர இயலாது. ஆனா அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில கூட இறைவன் போறார் என்றதுதான் எங்களுக்கு காட்டப்படுகிறது. நன்றி ஐயா. ஏன் அந்த அன்புல வேடர் என்று சொல்றது இந்த சைவ சித்தாந்தத்திலே அது அது வித்தியாசம் நான் சொல்றேன். இல்ல, அது வந்து எங்கட கவனங்கள் இல்ல, பஞ்ச பஞ்ச உடம்புல எங்களை அலக்கழிக்கிறதான் அந்த வேடர் அந்த மீனிங் வரும். அதாவது ஐந்து புலன்களும் நாங்களை சிந்திய குழப்பி குழப்பி அடிக்கிறாது ஐம்புல வேடர். ஐந்து புலன்களால வருகின்ற தடைகள் அது அது அந்த அந்த மீனிங்ல வரும். நான் அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்ட கவிநயத்தை சொல்லிக்க நான் படிச்சது இல்லையா, ஒரு இதுல மாவடு அந்த குறுக்க வெட்டேக்க கண்ணின் அமைப்பை தண்டைக்கு அந்த கற்பனையில தாண்டு பாக்கேக்க அரவாசி நானும் பாக்குறேன். நான் சில ஈரானிய பொம்பளை எங்கட கண்மல அடிக்கடி வரும் கந்தபுராணத்துல அப்படியான சொத்துல அடிக்கடி வரும். இல்ல, அவ எவ்வளவு ஒரு பிராமண ஒரு பூசாரியா இருந்திருக்கிற அதே நேரத்துல அந்த கவி கவி வீரராகவன் தான் அவருக்கு இயற்கையான பெயர். இப்ப அதுக்கு பிறகுதான் தேட வழிங்கன்னா கவி வீரராகவன் அவருக்கு இயற்கையான பெயர் என்றும் இயற்பெயர் என்றும் இது கச்சியப்ப சிவா சாகர் சிவாச்சாரியா சிவா சாகர மாறினது என்று சொல்லியும் கதை. ஆனா அந்த அது முருகனால வழங்கப்பட்ட அந்த கவிநயமோ தெரியல, அந்த மாவடு அது அது நாங்க யோசிச்சு பாக்கிக்க அது குறுக்க வெட்டி போட்டு மாங்காய குறுக்க வெட்டி போட்டு அன்னைக்க எங்கட கண்ணு அப்படியே இல்ல. நான் ஒத்துக்கொள்ள ஈரானிய சில பொம்பளையில அந்த மையம் போட்டிருப்பினும் அந்த ஷேப்லதான் போட்டிருக்கணும். குறிப்பிட்டு சொன்னவன வேற கல்லோட சைவப்புல வேற கல்லோடகரன் நல்ல சிறந்த முறையில எங்களுக்கு இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கொண்டு வந்து புந்தர் அதுக்குரிய பாராட்டுக்கள். நன்றி. உங்களுடைய உங்களுடைய பாராட்டுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் ஏதோ வரம் செய்திருக்கிறேன், பாராட்டு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நன்றி. அடியனுடைய சிற்றறிவு அந்த இறை பெருமானுடைய திருவருளாலே நடக்கிறது. நன்றி ஐயா. நீங்கள் இதை சேர்ந்தவர்கிட்ட நாங்கள் பெருமகிழ்ச்சி. நன்றி. இப்ப யோசிக்கிறேன் வள்ளியம்மா படலம் பாக்குறதுக்கு கார் எடுத்துக்கொண்டு வர யோசிக்க. இன்றைக்கு 30 பேர் மட்டும் பங்கு பெற்று இருந்தார்கள். அதுல நாங்கள் 10 பேர் தான் முதல் பாடல்களை படித்தார்கள். இந்த பாடல்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல பிரிக்க வேண்டும் ஏற்கனவே மார்க் பண்ணி வரபடியால் இந்த பாடல்கள் யாவரும் படிக்கக்கூடியதா இருக்கும் என்றபடியால் தயவு செய்து உங்கள் அதாவது மற்ற இன்றைக்கு அந்த பாடலை படிக்காதவர்கள்
அடுத்த முறை படிக்க விருப்பம் இருந்தார். ஏன்டா எங்களுக்கு அதுல கேட்டு நீங்க படிக்கிறீங்களான்னு முதலே நாங்களே அவர்களுக்கு பண்ணி பாட்டை நாங்கள் முதலே அனுப்பலாம், இந்த பாடல் நீங்க படிக்கிறீங்களேன்னு. என்னபடியால் உங்களால் இயலுமென்றால் அந்த இமெயிலில் நீங்கள் உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. உங்களுக்கு பாடல் படிக்கிறதுக்கு 5 பாடலோ 10 பாடலோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் மட்டும் தெரிவிச்சிருந்தால் நல்லது. தெளிவா பார்த்து கொண்டு வரணும். இல்லையா கேக்குறது அழகு இல்லை. ஒரு சிலர் வந்து எழுத்து பிள்ளைகள் விடத்தான் பாக்குறீங்க. ஒரு ரெண்டு பேர் எல்லாரும் இல்ல, ஒரு ரெண்டு பேர் அதை நீங்க திருப்பி திருப்பி பார்த்து போட்டு வந்தா நல்லா இருக்கு. அல்ல இன்னொருக்கு முன்னால படிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் வச்சுக்கிறோம், திருமண முற்றோதல் கந்த புராண படம் என்று. அது என்றால் அதுல உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படியால் அந்த இப்ப கிட்டடியில மூத்த பிரசுகள் சங்கத்திலிருந்து நிறைய அடியார்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் இருந்தால் அந்த நம்பரையும் அந்த இமெயில அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் அந்த குரூப்ல உங்களை போட்டுடலாம். வேற ஏதாவது சொல்லி இருக்குதோ கணவி பிள்ளையா? நன்றி. அடியனுக்கு ஒரு சிறிய ஒரு கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய பணி, உங்களுடைய சைவ பேரவையினுடைய பணி, நீங்கள் செய்கின்ற பணி மிகவும் புனிதமானது, மிகவும் சிறந்தது, மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரவை நிச்சயமாக கிடைக்கும். உங்களை நான் மனம் வந்து பாராட்டுகிறேன். எல்லாம் இருக்கு ஐயா, இந்த கந்த புராணத்திலே எல்லாம் இருக்கு. அதை நீங்கள் கையில எடுத்து அதை சொல்ல வழிக்கிட்டது மிக சிறந்த பணி ஐயா. இறைவன் அருள் கிடைக்கும். இங்கு பங்கு பெற்றவர்கள் அனைவரும் எங்க உலக சபை பிரவையின் உறுப்பினராகத்தான் இருந்து படிக்கிறேன் என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்தபடியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சேவை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, எல்லாரும் ஒரே சிவனடியார்கள். இந்தபடியால் உலக சபை பிரவையின் பங்கில் எல்லோரும் பங்கு பெற்றுவோம் என்று இதை சிறப்பாக்குறத எல்லோரும் முயற்சி செய்வோம். நன்றி 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 வணக்கம் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ.